சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வரா. சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே தவிலாச மகாமோக கிராஹ கிராசைக கர்மனே. வித்யாரண்ய சுவாமினா கிருத பஞ்சதசி கிரந்தத்துல ஏழாவது சாப்டர்ல இருக்கும் திருப்தி தீப பிரகரணம். ஆத்மானம் சேத் நிஜானியாத் அயமஸ்மீதி பூருஷா கிமிச்சன் கஷ்ய காமாய சரீரம் அனுசஞ்சரே அப்படின்ற பிருகதாரண்யக மந்திரத்துக்கு வியாக்கியானமாக 298 ஸ்லோகங்கள் அவர் திருப்தி தீப பிரகரணத்துல எழுதியிருக்காரு. அதுலயும் இன்னும் நம்ம ரெண்டாவது லைனுக்கு போகவே இல்லை, ஆச்சரியம் நம்ம 120 வந்துட்டோம். ஆனாலும் முதல் லைன்லயே இருக்கோம், ஆத்மானம் சேத் விஜானியாத்லயே என்ன இருக்கும், அயமஸ்மீதி பூருஷா. இந்த ஆத்மானம் சேத் விஜானியான் அப்படின்னு சொன்னதுனால ஆத்மாவை அறிந்து கொள் அப்படின்னார். ஆத்மாவை அறிந்து கொள்ளுன்னு எப்போ ரெண்டாவது விபக்தியில யூஸ் பண்ணிருக்கோ, இரண்டாம் வெற்றுமை தொகையில சொல்லியிருக்கோம். அப்போ என்னால் அறிபவன், என்னால் அறிய வேண்டிய வஸ்து ஒண்ணு இருக்கு, அது என்ன ஆத்மா அப்படின்னாக்க அது பரோட்சமா தானே இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை போக்கிறதுக்காக அயமஸ்மீதி பூருஷா நானே அது அப்படின்னு அறிந்து கொள்ளணும், இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம். பரோட்சமாக தானே எல்லா அறிவும், என்னால் அறியக்கூடிய பொருள்கள் எல்லாம் என்னை விட வேறாகத்தான் இருந்தாகணும், ஏன் என்னால் அறியப்பட்ட காரணத்தினால், இதுதானே நியாயம். எனக்கு இது தெரியும்னா நான் பைக்கா இருக்க முடியாது, எனக்கு இது தெரியும்னா இது நான் ஸ்டேபிளா நான் இருக்க முடியாது, எனக்கு புத்தகம் தெரியும்னா நான் புத்தகமா இருக்க முடியாது, எனக்கு எங்க அப்பாவை தெரியும்னா நான் எங்க அப்பா இல்ல இல்ல அப்படித்தானே இருக்கும், எனக்கு என் பையனை தெரியும்னா நான் என் பையன் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது எல்லா அறிவுமே அப்படித்தானே, நீங்க என்ன புதுசா ஒண்ணு சொல்றீங்களே, நீங்க எதை ஆத்மா என்ற அது நீங்களேன்னு எப்படி வரும் அப்படின்னு கேட்டானா, பரோட்சமா இருக்கக்கூடியது அபரோட்சமா எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டதுக்காக ஒரே ஒரு திருஷ்டாந்தம் இருக்குப்பா. அது என்னன்னாக்க, இப்படி ஒரு 10 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தன் காணும்னு நினைச்சுட்டான், அவனே ஒரு பொய்யான அறிவுல இருந்துட்டான் காணும்னு. அப்போ ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சு, இல்லப்பா 10வது பேர் வழி இருக்கான், உயிரோட இருக்கான் அப்படின்னு ஒரு பரோட்ச ஞானத்தை கொடுத்து, நீதாம்பா அந்த 10வதுன்னு அபரோட்ச ஞானத்தையும் சொல்லி கொடுத்த இடத்துல ஒரு பரோட்ச ஞானமானது எப்படி 10வது தசமஸ்தோமத்தின்னு சொன்னோம்னா அபரோட்சமா ஆச்சு. சோ முதல்ல பிரம்மம் இருக்குன்னு தெரிஞ்சது, அதே மாதிரி தத்துவமசின்றதுனால நானே பிரம்மன்னு தெரியறது என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டார். அப்போ அதுல ஒரு கேள்வி கேட்டார், சார் அந்த மாதிரி ஒரு வாக்கியம் அங்கேயாவது இருக்கான்னு. இருக்குப்பா அப்படின்னு சொன்னாரு. இவர் எல்லா வாக்கியங்களுமே வந்து சம்பந்த போதகமாக தான் இருக்கணும், விசிஷ்ட போதகமாக தான் இருக்கணும்ன்ற இல்ல, அகண்டார்த்த போதகமாகவும் சில வார்த்தைகள் இருக்க வாக்கியங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட வாக்கியமாக அமைந்தது தான் இந்த மகா வாக்கியமானது தத்துவமசியானது. ஆகையினால தத்துவமசி என்ற சிரவண மாத்திரத்தினாலேயே நாம அறிந்து கொள்ளலாம். ஒரு அனுபவத்தையும் இல்ல, நான் தான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் இல்லையோ அப்படின்னா, நீங்க சொல்லிட்டீங்க இருந்தாலும் அதுல வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, எப்படி சார் இது நீங்க சொன்னது நீதான் பிரம்மன்னு தெரிஞ்சா, இப்ப எனக்கு நீதான் தத்துவமசின்னு சொல்லிட்டீங்க, நீதான் பரமாத்மான்னு சொல்லிட்டீங்க, நான் தான் பரமாத்மான்னு நான் அறிஞ்சிட்டேன்னு வச்சுப்போம், ஆனா நான் பரமாத்மாவா எனக்கு தெரியலையே, அந்த டவுட் வருது, இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னா, அது வெறுமை நீங்க இப்படி கணக்கா இது புரியாது, அது யார்கிட்ட இருந்து சொல்லிருக்கு, எப்படி சொல்லிருக்கு, யார் சொல்லிருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். பாக்கணும்னாக்க நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, இது ஏதாவது ப்ரூஃப் இருக்கா உங்களுக்கு, எந்த ப்ரூஃபும் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு உங்களை நீங்க பிரத்யட்சமா பார்க்க முடியாது. அப்ப எப்படி மிச்ச நாலேஜோட அதை கம்பேர் பண்ண முடியும், உங்களை நீங்க எப்படி பிரத்யட்சமா பார்க்க முடியும், உங்களை நீங்க பிரத்யட்சமா பாத்துட்டீங்கன்னா பாக்குறவர் வேற இல்லையா, அப்படி ஆயிடும். ஆகையினால இந்த இடத்துல ஸ்பெஷல் கேஸ் இருக்குப்பா, இந்த மாதிரி பிரத்யட்சத்தினாலையும் அனுமானத்தினாலையும் எது உங்களுடைய புத்தி சக்திக்கு எட்டாம இருக்கோ அப்பவே நீங்க என்ன பண்ணோம், உடனே அடக்கம்ன்றது உங்களை அறியாமையே உங்களுக்கு வந்து ஆகணும், கையானது தானே கூப்பணும், உடனே வேதத்துக்கு நமஸ்காரம் பண்ணி ஆக வேண்டிய நெசசிட்டி வந்துருச்சு. ஏன்னா எனக்கு தெரியாத விஷயம் இது, யார் போதிப்பாங்க எனக்கு, வேதம் தான் எடுத்து சொல்லும். ஆகையினால ஸ்ருதி பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு, சப்த பிரமாணம்னு ஒண்ணு நம்ம ஒத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்ருதியானது ஈஸ்வரனானவன் ஸ்ருதி ரூபத்துல வந்து எனக்கு இந்த உபதேசத்தை பண்ணியிருக்கார். அது மாத்திரம் இல்ல, எத்தனையோ ரிஷிகளும் ஆச்சாரியர்களும்
இந்த விஷயத்தை தத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ஆச்சாரியனான ஆதிசங்கர பகவத் பாதால் இதை எப்படி எல்லாம் பண்ணணும்னு நிர்தாரணம் பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணிருக்காருன்னா, மூணு விதமான பாஷ்யங்களை எழுதி ஸ்ருதியில சொல்றதும் இதே தான், ஸ்மிருதியில சொல்லியிருக்கிறதும் இதே தான். நீங்க நியாயப்படி நீங்க யோசிச்சு பார்த்தாலும் பிரம்மசூத்திரம்னு வச்சாலும் இதான், ஸ்ருதி பிரஸ்தானம்னு உபனிஷத் பத்துக்கும் வியாக்கியானம் பண்ணார், ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணார், நியாய பிரஸ்தானம்னு சொல்லி பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணி இதுதான் இதம் இத்தம் இதுதான் சாஸ்திரம், இதுக்கு மீற யாரும் யாரும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு எல்லாத்தையும் நிர்தாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். அதுவும் சரி சார், எல்லாத்தையும் நானும் பார்த்தேன், ஆனாலும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுண்ணா அப்படின்னா என்ன சொன்னாரு, அப்படி அப்படியே இருக்குன்னா சிரவணம் மனநம் நிதி தியானத்தை நீ விடாம பண்ணணும்பா அப்படின்னாரு. சரி, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சிரவணம் தானே, சிரவணம்னா என்ன சொல்றீங்கன்னு, இப்போ பண்ணிட்டு இருக்கிறது சிரவணம்னா கூட ஒரு வார்த்தை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை மேல சந்தேகம் வந்துடுறது உங்களுக்கு இல்லையா. இன்னொரு மனசைவ இதம் ஆப்தவியம் நேகநாஸ்தி கிஞ்சனான்னு சொல்லும் போது மனசனாலதான் இதை அறியணும்னு சொல்றீங்க. சரி, நான் சந்தேகப்படு, சரி நானும் படிக்கலாம மனசனால இதை பண்ணலாம மெடிடேஷன் பண்ணலாம நினைச்சா, இல்ல மனம் வாச்சா மகோச்சரஹா மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததுன்னு வேற சொல்றீங்க, விருத்தமா பேசுறதுனால எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னார். ஓ, இப்படி ஒரு பிரச்சனை வருதா, இது நீ வந்து இந்த அறிவானது எப்படி வருதுன்றது புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒரு எண்ணமானதாக பரிணமிக்கிறது அப்படின்றது புரிஞ்சுக்கணும்னா தான் உன்னுடைய விருத்தியானது எப்படி ஒரு பொருளை போய் பார்த்து அந்த பொருளை உனக்கு தெரியறது. ஒண்ணு, அந்த விருத்தியானது நீ இல்லாம போகாது. ஐ இல்லாம என்னுடைய விருத்தியானது எப்படி போகுவாங்க அப்படின்னா, நானு என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த எண்ணமானது இந்த ஒரு மைக்குக்கு வந்து, இது மைக்கு இது என்னதுன்னு எனக்கு தெரியாத அஜ்ஞானத்தை போக்கி, இது மைக்கு தான் எனக்கு ஒளியை திருப்பி எடுத்துட்டு வந்து காமிச்சு எனக்கு ஒரு நாலேஜ் வருது. இப்படிதான் வரணும், இப்படி வரணுமே அப்படின்னு சொல்றதுக்காக உங்களுக்கு என்ன சொன்ன, மனசைவ இதம் ஆப்தவியம் அப்படின்னா, இந்த வேதாந்தத்தை நீ இப்படி புரிஞ்சுட்டு தானே ஆகணும், உனக்கோ அஜ்ஞானம் தெரிய மாட்டேங்க, நீ தான் பரமாத்மானா நம்ப மாட்டேன்ற, சுதியோ முன்னோர்களோ ரிஷிகளோ சித்தர்களோ 18 சித்தர்களோ திருமூலரோ எல்லாரும் உங்களுக்கு என்ன சொல்றாங்க, எல்லாம் ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு சிவன் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப நீங்க நம்பாம இருக்க முடியாது, அதை அறிஞ்சுதான் ஆகணும், அதை அறியணும்னா என்ன அர்த்தம், மனசனாலதான் அறிஞ்சாகணும், ஆகையினால மனசனால அறியறீங்க, விருத்தி வியாப்தியானது அந்த அஜ்ஞானத்துக்கு போறது. ஆனா இன்னொரு ஒண்ணு, பாக்கி பொருள் எல்லாம் அறியும் பொழுது அதிலிருந்து இதுதான் அதுன்ற ஒரு அறிவானது திருப்பி உங்க கையில வந்தது. ஆனா இங்க நீங்க அறியறது இங்கேயே இருக்கிறதுனால திருப்பி இந்த அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா இதுவும் பொருள் ஆயிடும், இது பொருள் ஆக முடியாது. ஆகையினால இப்ப என்ன ஆச்சுன்னாக்க, பலன் வியாப்தியானது கிடையாது, இந்த விஷயத்துக்கு பலன் வியாப்தி கிடையாது, அந்த விஷயத்துக்கு விருத்தி வியாப்தியை சொல்றதுக்காக, விருத்தி வியாப்தியை பிரதிபாதனம் பண்ண வேண்டும் என்பதற்காக விஞ்ஞானமய கோஷத்துல வேதாந்தத்தை படிக்க மனசைவ இதமாப்தவியம் அப்படின்னு சொன்ன, பல வியாப்தி இல்லன்னு புரிஞ்சுக்கீங்க பாக்கியோட இதை புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்றதுக்காக மனோவாச்சாம் அகோச்சரகான்னு சொன்னேன். இதை புரிஞ்சுட்டானே என்ன தப்பு என்ன கஷ்டம் ஒண்ணு இல்லையா. இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கீங்க, ஒரு விளக்கு இருந்தது, அந்த விளக்குக்கு மேல ஒரு கூடை, அந்த கூடைக்கு மேல ஒரு கம்பளி இருந்தது, அந்த கம்பளிய போத்தி வச்சதுனால இருட்டே போல வெளிச்சமே இருட்டே போல வெளிச்சமே இல்ல, வந்த உடனே அந்த கம்பளிய எடுத்தேன், அந்த கூடைய எடுத்த உடனே இப்ப என்னாச்சு எல்லாத்துக்கும் வந்துடுச்சு இல்லையா. அதே மாதிரி இப்ப என்னாச்சு, நீங்களுக்கு சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்தினால உங்களுக்கு இந்த விருத்தி வியாப்தி ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க போக வேண்டியிருக்கு. பல வியாப்தி தேவையில்லைன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பொருளா இருந்தா இங்க வரும், வெளிச்சத்தை பார்க்க இன்னொரு வெளிச்சம் தேவையில்லைன்னு இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா. அப்ப இவ்வளவு நாள் அந்த வெளிச்சையே அந்த வெளிச்சத்தை காமிச்சு கொடுக்கல அப்படின்னு அடுத்த கேள்வி வருது, அது இந்த கருப்பு கம்பளியினால மறைச்சதுனால இல்லையா. அப்படின்னா இந்த கருப்பு கம்பளி எதனால வந்தது அப்படின்னு கேட்டா, சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் பண்ணி கூட நமக்கு இன்னும் வரலன்னாக்க ஏதோ ஒண்ணு நம்மளுடைய மனசுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த பிளாக் இருக்கு, அந்த பிளாக் இருக்கிறதுனாலதான் எனக்கு தெரியும். இவ்வளவு தூரத்துக்கு சொல்லி இவ்வளவு இலக்கணமா பேசி புரியுற மாதிரி பேசினா கூட எனக்கு வரலன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒண்ணு இடைஞ்சல் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த இடைஞ்சல்கள்லாம் என்ன அப்படின்னாக்க, பிரமாண அசம்பாவனா பிரமேய அசம்பாவனா விபரீத பாவனா அப்படின்னா, அதுல பிரமாண அசம்பாவனா எப்படி வந்தது, விருத்தி வியாப்தி பல வியாப்தி ரூபத்தினால நமக்கு வந்து ஒரு சில ஸ்ருதியெல்லாம் என்ன சொல்றது, மனசனால இதை அறிந்து கொள்ளுன்னு சொல்றது, இன்னொன்னு அதே ஸ்ருதியானது மனசனால இதை அறிய முடியாதுன்னு சொல்லும் பொழுது, இப்படி நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்க உங்களுக்கு இந்த பிரமாணத்துல என்ன டவுட் வந்ததோ அந்த அசம்பாவனை போயிடும். சோ நீங்க மோர் யூ ஹியர் நிறைய லெக்சர்ஸ் கேட்க 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 உங்களுக்கு இந்த சந்தேகங்கள்லாம் போயிடுறது.
அதனால சங்கரர் சொன்னது மேலேயோ சிவன் சொன்னது மேலேயோ ஸ்ருதி மேலேயோ உபனிஷத் மேலேயோ ஒரு சந்தேகமும் இல்லை நமக்கு, இல்லையா? சந்தேகம் இல்லாம நமக்கு அதுல கன்வின்ஸ் தான் ஆயிட்டேன். அடுத்த ஒரு பிரச்சனை, அதெல்லாம் கன்வின்ஸ் ஆகுது சார், நீங்க இந்த உலகத்தை பொய்யன்னு சொன்னீங்க பாருங்க, அங்கதான் தகராறு வருது எனக்கு. பொய்யா எப்படி சார், கண்ணால பாக்குறத போய் பொய்ய நீங்களும் சொல்றீங்க, நானும் ஒத்துக்கணும்னாங்க, நான் மடையனா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அது என்ன சொல்றது பாருங்க, நீங்க இந்த பரமாத்மாவை சொல்றீங்களே, இப்படி ஒரு பரமாத்மாவை பத்தி யாராவது சொல்றானா? யாரும் சொல்றதே கிடையாது சார். பிரமேயமான பரமாத்மானாக்க மேலதானே பாக்குறான், எல்லாரும் பரமாத்மான்னு சொன்னவன் மேல ஒருத்தருக்கும் அவன் பார்த்துப்பான்னு சொல்றேன், எல்லாரும் மோவா கட்டையும் முக சொல்லுமே, நீங்க மாத்திரம் ஏதோ பெணாத்திரீங்க நீங்க, அதனால இது ஒரு நியாயமா இல்லையே சந்தேகம் ஒண்ணா. அப்பா அப்படி வந்ததுன்னா உனக்கு பகவான் கொடுத்த அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாரு. சாங்கியம் என்ன சொல்றான், நையாயிக்கம் என்ன சொல்றான் இல்லையா, யோகக்காரர் என்ன சொல்றான், பூர்வ மீமாம்சா என்ன சொல்றான், வேதாந்தின்னு பேரை வச்சுட்டே இருக்கக்கூடிய துவைத்தியம் என்ன சொல்றான், விசிஷ்டா துவைத்தியம் என்ன சொல்றான், அப்புறம் ஸ்ரீகண்டாச்சாரியார் என்ன சொல்றாரு, சிவாத்வைத்தம்னு வச்சுட்டு இருக்கான், விசிஷ்டாத்வைத்தம்னு இருக்கு இல்லையா, சுத்தாத்வைத்தம்னு ஒரு மதம் இருக்கு, இப்படி அநேகம் பேர்கள் அநேகர் சொல்ற பொழுது நீங்க சொல்றதுதான் ரைட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்னா, இதை விசாரிச்சு தெரிந்து கொண்டுதான் ஆகணும். அதனால நீங்க என்ன பண்ணும், கொஞ்சம் மனன கிரந்தமா இருக்கக்கூடிய பிரம்மசூத்திராதிகளை எல்லாம் கொஞ்சம் வாசிக்கணும். உபனிஷத் மூலமா உங்களுக்கு தத்துவம் தெரிஞ்சு போச்சு, பிரம்மசூத்திராதி கிரந்தங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன தெரியும்னா, பிரமே அசம்பாவனையும் போயிடுறது. முதல் அத்தியாயத்துல சமன்வய அத்தியாயத்திலேயே உங்களுக்கு எல்லா சுதி வாக்கியம் ஒரு முனையாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்துல தாத்பரியம், தத்துவமசி இல்லாம நீங்க வாய திறக்க முடியாது. வேதம்னா தத்துவமசி, தத்துவமசினா வேதம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு வந்து விட்டாச்சு முதல் அத்தியாயத்துல. ரெண்டாவது அத்தியாயத்துல இந்த சந்தேகங்கள்லாம் வந்ததுன்னா பிரமேய அசம்பாவனை போயிடுது, பிரமாண அசம்பாவனை போயிடுது, பிரமேய அசம்பாவனையும் இப்ப போயிடுது, மனநத்தினால போயிடுது. இப்ப இன்னொரு டவுட், இந்த சிரவணம் மனநம் ரெண்டுமே ஒரு குருவே பண்ணி வச்சுட்டார் நமக்கு, மனநமும் அவரோட சேர்ந்து நமக்கு பண்ணியாச்சு. ஆனா இந்த நிதித்தியாசனம்னு வரும்போது மாத்திரம் ஒரு பிரச்சனை, குரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் கூட வர முடியும், சிரவணம் மனநம் வரைக்கும் தான் குரு வர முடியும், நிதித்தியாசனம் ப்ராப்ளம் எங்கிட்ட வந்து மாட்டின்னு இல்லையா, அவர் ஒண்ணும் பண்ண முடியாது, அவர் சொல்லிதான் தர முடியும், ஒத்துக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவரால் ஒண்ணும் பண்ண, ஒத்துக்காம இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லப்பான்னு அவர் நாலு ரெஜிஸ்டனும், ஆனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கிட்ட இருக்கக்கூடிய திமுரு தான் அதுக்கு காரணம், எங்கிட்ட இல்லாத நம்பிக்கையின்மை தான் அதுக்கு காரணம், இல்ல உங்களை நம்பல நானு அப்படின்னு. இதெல்லாம் என்னன்னாக்க விபரீதமான ஒரு பாவனையை நான் வச்சுட்டு இருக்கேன். சுதி நல்லது சொன்னாக்க எடுத்துப்பான்னு நினைச்சு இவ்வளவு நாள் பேசிடுச்சுன்னா, இவ்வளவும் பேசிட்டு நான் வந்து நம்ப மாட்டேன்னு சொன்னா ப்ராப்ளம் எங்க இருக்கு, ப்ராப்ளம் மீஸ் வித் மீ இல்லையா. சரி, இப்ப அந்த நிதி தியாசனத்தை அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு மோட்சம் வரத்துக்கு தடுக்கிறது நிதி தியாசனமின்மை தான். சிரவணம் புரிஞ்சு போச்சு, மனநம் புரிஞ்சு போச்சு, நிதி தியாசனம் மோட்சத்தை தருமா அப்படின்னா அங்கேயும் ஒரு ப்ராப்ளம். மோட்சமானது எப்படி யாரு யாருக்கு தர முடியும், நீங்க ஆல்ரெடி பரமாத்மான்னு சொல்லியாச்சு, மோட்சஸ்வரூபத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களை பார்த்து மோட்சத்தை நீங்க அடைவீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், நியாயமே இல்லாம இருக்கு இல்லையா, மோட்சத்தை கொடுக்க முடியாது நிதித்தியாசனம், எனக்கே தெரியாது நானா பரமாத்மான்னு சொல்றது, அதான் சொல்லியாச்சு, திருப்பி நான் பரமாத்மாவை அடையிறது தான் மோட்சம் எப்படி சொல்ல முடியும், அடைதல்ன்றது ஒண்ணும் கிடையாது அங்க, அதனால அது வர முடியாது. சரி, அப்ப நிதித்தியாசனத்தின் மூலமா ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு ஏதாவது வருதா, அறிவு வரணும்னாக்க அது சிரவணத்தின் மூலமா தான் வரணும், அங்கேயும் அடிக்கிறது. ரெண்டு பட்சமா சில ஆச்சாரியர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு ஒண்ணு இருக்குப்பா, சிரவணமானது இவன் சரியா சரியா பண்ணல, அந்த சிரவணமானத கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பண்ண 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 கடைசியா ஒரு சிரவணம் வரும்போது இவனுக்கு அந்த மோட்சமானது வருது, இப்படி வச்சுக்கோயன், இத நிதித்தியாசனம் வச்சுக்கோயன் அப்படின்னு கேட்டார். இன்னொருத்தர் அதெல்லாம் கிடையாது, முதல்ல இவனுக்கு வந்துட்டு வந்த நாலேஜ் வந்து முழுக்க வராம இருக்கிறதுக்கு நிறைய தடங்கள் இருந்தது, ரெண்டாவது தடவை கேட்கும் போது அந்த தடங்கள் போச்சு, மூணாவது தடவை கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் தடங்கள் போச்சு, பத்தாவது தடவை கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் தடங்கள். சோ ஒரு ஒரு தடவை இவன் கேட்க 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 தடங்கள் போறது, சோ எப்போ இவனுடைய தடங்கள் போயிட்டே இருக்கோ அப்போ ஒரு நாள் இவனுக்கு வந்துடும். அதனால மோட்சமானது புதுசா அடையறது இல்ல, ஆல்ரெடி மோட்சத்தை தடுக்கிறதுக்கு இருந்த ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா போய் ஃபுல்லா எழுத்த உடனே இவனுக்கு தெரியாது, இப்படி வச்சுக்கலாம் என்ன தப்பு அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் என்ன சொன்னாரு, இப்படி இப்படியும் சொல்லலாம், தப்பு ஒண்ணு கிடையாது, ஆனா மூணு விதமான நிதித்தியாசனங்கள் இருக்கு. எப்படி இப்ப நிதித்தியாசனம்னா,
யோகத்தோட கூடின சகுன உபாசனையின் மூலமாக நிர்குண உபாசனை தானே உங்களுக்கு வர பிரயத்தனம் பண்ணி ஒரு நிதித்தியாசனமானது இருக்கு. அததான் இது சில பேர் ஆதரிக்கிறாங்க. மெடிடேஷன் உங்களுக்கு அவசியம் தான், தாரணா ஆசனம் பிரத்யாகாரம் பிராணாயாமம் இதெல்லாம் இட் கான்ட்ரிபியூட். அதனால ஏன் 6வது சாப்டர்ல பகவானே சொல்லி கொடுக்கிறாரு, நீங்க நிறைய சாப்பிட்டுட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது, குறவா சாப்பிட்டு பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு நிதி தியாசனம் இருக்காது, அளவோட சாப்பிடணும், சும்மா ஒரு 4 பேரை உட்கார்ந்துருந்தீங்கன்னா வராது. அப்ப என்ன விவிக்த தேச சேவிக்கும், தனியா இருக்க கத்துக்கணும், கொஞ்ச நாளைக்காவது மௌனத்தை பழகணும், மௌனம் தனிமை இதெல்லாம் இருக்கிறவனுக்கு தான் இந்த வேதாந்தமானது தெரியும்னு சொல்றதும் ஒரு டீச்சிங்கா தான் இருக்கு. இப்படி வந்து அந்த தத்துவமசியானது கேட்டுட்டே வரும்போது புரியுது. இப்படி ஒரு ஒரு சாராரனுடைய ஒப்பீனியன். இன்னொரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா, பிரம்மாபியாசம் ஒண்ணு இருக்கு, அந்த பிரம்மாபியாச ரூபம் அதுதான் விஜயரண்யருடைய மதம். அதான் பிரம்மாபியாசம் தற்சிந்தனம் தற்கதனம் தத் அந்யோன்யம் தத் பிரபோதனம். எப்ப பார்த்தாலும் சத்சங்கத்திலேயே இருந்து அதே பிரம்மத்தை பத்தியே பேசிட்டு இருக்க, தத்துவமசி தத்துவமசி தொம்மன் அகஸ்தூல சூக்ம சகாரண சரீரா வெதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரே சாட்சின்னு இப்படி கேட்டுட்டே வாங்க. எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவன் தத் பிரம்மா, அந்த பிரம்மமும் இந்த ஆத்மாவும் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றது நீங்க கேட்க 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 என்ன அர்த்தம், அந்த அபியாசத்தின் காரணமாக உங்களுக்கு அதுல ஒரு திடமான ஒரு அறிவானது ஏற்படும். இப்ப எப்படி உங்களுக்கு எத்தனையோ ஜென்மாக்களால உங்களுக்கு நான் தான் இந்த உடம்புன்னு யார் சொல்லி கொடுத்தான் சொல்லும் போது அப்பாவும் அம்மாவும் நமக்கு யாரும் கத்துக் கொடுக்கலையே, இந்த உடம்பு நீ தானு, நானே எடுத்துட்டேன், டேக்கன் ஃபார் கிரான்டட், என்கிட்ட இருக்கக்கூடிய மைண்ட் நான், என்கிட்ட இருக்கக்கூடிய உடம்பு நான் அப்படின்னு எடுத்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய உடம்பு நீ இல்ல, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனசு நீ இல்ல, நீ தான் பரபிரம்மான்னு நம்ம கேட்டு கேட்டு பண்ணனா இவ்வளவு அபியாசத்துல வந்தது. இந்த அபியாசத்துல போனா கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனாலும் நீங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும். பிரம்ம அபியாசத்தை அதுக்கு என்ன பண்ணணும்னா தற்சிந்தனம் தற்கதனம். இப்ப பார்த்தாலும் அதையே சிந்தனம் பண்ணுங்க, அதையே டீச் பண்ணிட்டு இருக்க, அதையே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதனால இத மாதிரி இந்த விபரீத பாவனையை போக்கடிக்க கூடியது எதுவோ அதுதான் நிதித்தியாசனம் அப்படின்னு சொன்னார். விபரீத பாவனை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ல இருக்கக்கூடிய கம்பளி இது போத்தின்னு இருக்கிறதுனாலதானே உங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த கம்பளியானது போகணும்னாக்க நீங்க திருப்பி திருப்பி இந்த அபியாசம் பண்ண, அந்த கம்பளியை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமத்தை பத்தி எடுத்தீங்கன்னாக்க அந்த இருட்டானது போகும். அதே மாதிரி இந்த நிதித்தியாசனத்தை பிரம்மா அபியாச நிதித்தியாசனத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இதுல நைஷ்கம் ஆச்சாரியார் என்ன சொன்னார்னா, பிரம்மா அபியாசத்திலேயே இன்னொரு மெத்தட் இருக்கு. வித்யாரண்யர் பிரம்மாபியாசம் சொன்னத அவர் என்ன சொன்னார், பிரம்மாபியாசம் சொல்ல, அது எப்படி வித்யாரண்யர் சொல்லாதது அவர் சொல்லுவார், அவருடைய மனசுல இருந்து வந்தவர் அவர் சொன்னார். அவர் என்ன அவர் சொன்னார்னா, இவர் என்ன புரிஞ்சுட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியுது, வித்யாரண்யர் அவர் சிரவண ரூபமான பிரம்மாபியாசத்தை தான் பிரம்மாபியாசம் சொல்லியிருக்காரு. சோ இவரும் பிரம்மாபியாசம் சொன்னார்னா சிரவண ரூபமாக இருக்கக்கூடிய, சோ நீங்க சிரவணம் பண்ணிட்டே வந்தீங்கன்னாலே அதுவே இட் இஸ் இட் பிகம்ஸ் அ மெடிடேஷன். உங்களுக்கு இந்த 6வது சாப்டர்ல சொன்னதெல்லாம் வந்து எல்லாருக்கும் சொல்ல, அவரே 5வதுல என்ன சொன்னாரு அப்படின்னா, ஸ்பிருஷன் இந்திரியன் இந்திரியார் தேசு அத்தந்தே இது மத்வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அங்க சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஞானியா இருக்கவன் என்ன காரியம் பண்ணியிருந்தாலும் சரி அவனுடைய பேக் ஆஃப் தி மைண்ட்ல இந்த எப்படி இந்த சங்கீதக்காரங்களுக்கு பின்னாடி அந்த ஸ்ருதியானது ஓடிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்னா அகம் பிரம்மாஸ்மின்றது ஓடிண்டே இருக்கணும். நீ எந்த காரியத்தை வேணாலும் பண்ணாடி, யாரோட வேணாலும் பேசி என்ன வேணாலும் பண்ணிட்டே இரு, ஆனா உன்னுடைய மனசுக்கு மாத்திரம் பின்னாடி இப்ப எப்படி நம்ம ஆம்பளைன்றத நமக்கு தெரியாம நிச்சயமா இருக்கோ, பொம்பளைங்களுக்கு எல்லாம் நான் பொம்பளைன்றதுல ஒரு திருடம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நான் பிரம்மன்ற ஒரு திருடம் எந்த காரியம் வேணாலும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. அதனால ஒண்ணு இல்லையா இல்லையா, நான் என்ன பண்ற, சந்திரனை காமிச்சு குழந்தைக்கு பாலம் ஊட்டுவேன், அதே சமயத்துல சந்திரன்ல ஆள் இறங்க முடியும்ன்ற அறிவும் தெரியும், ஒரு பேதமும் இல்லை. அது மாதிரி நான் பிரம்மன்றது நீங்க பின்னாடி அந்த சுதியானது இருந்துட்டே இருக்கணும், நீங்க எல்லா காரியத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுனால ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஸ்தன் சொப்பன் ஸ்வசன் அப்படி நீ என்ன மூச்சு வேணா விடு, சாப்பிட்டு வேணா இரு, பேசிட்டு வேணா இரு, ஆனா ஒண்ணு மாத்திரம் புரிஞ்சுங்க, இந்திரியத்தினுடைய அர்த்தத்தை போய் போக்குறது என்னுடைய கண்ணு அது அசைடு அது அப்படிதான் பாத்துட்டே இருக்கும், அதுக்காக நீ கவலைப்படாத, இந்திரியானி இந்திரியார்த்தேஷ அர்த்தத்து இல்லையா, இதை நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னாக்க
ஒரு அனுபவத்தையும் இல்ல அப்படின்னு அவர் சொன்னதுதான் இதுக்கு இந்த சிரவண ரூபமா இருக்கு. அதுக்கு ஆச்சாரியால என்ன சொல்லியிருக்காருன்னா, நிதி தத்துவ சமன்வயத்துல அவருக்கு இதுக்கு இந்த பட்சத்துக்கு ஒரு வலு சேர்க்கிற மாதிரி சொன்னார். நிதி தியாசனம் மனநலம் எல்லாம் சிரவணத்துக்குள்ளதான் இருக்கு. நீங்க தனித்தனியா சும்மா பிரிச்சு சொல்றீங்க. பிரமாண சம்பாவனை கேட்கும் போது பிரமேய சம்பாவனை போலையான்னு, நீங்க கேட்கற காலத்துல விபரீத பாவனை தப்புன்னு தெரியலையான்னு, சும்மா உங்களுக்கு சொல்றதுக்காக. இப்படி என்ன ஸ்ருதியானது ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதி தியாசித்தவியான்னு சொல்லியிருக்கே தவிர, எல்லாம் ஒரே வேதாந்த சிரவணத்துல எல்லாம் சேர்ந்து அடக்கம். அதனால இந்த சரவண ரூபமான பிரம்மபியாசத்துல எல்லாமே அடங்கி போயிடும் அப்படின்னு சொன்னார். சொன்னி இன்னும் கூட இந்த விபரீத பாவனையில எனக்கு சந்தேகம் இருக்கு சார் அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துட்டு போன வாரம் அதுதான் பார்த்தான். எதுல பார்த்தாக்க, முதல்ல அவர் என்ன சொன்னார்னா, தமேவ தீரோ விஜ்ஞாய பிரஜாம் குர்வீத பிராமணா ந அனுத்யாயாத் பகூன் சப்தான் வாச்சோ விக்லாபலம் ஹிதத் அப்படின்ற ஒரு ஸ்ருதி என்ன சொன்னார், இது பிருகதாரண்யக உபநிஷத்துல வரக்கூடிய வாக்கியம்பா. இந்த சாஸ்திரத்துல ரொம்ப நம்பினாலும் பிரச்சனைகள்லாம் இருக்கு. சப்த ஜாலத்துல போய் நீங்க மாட்டின்ற கூடாது, மாட்டின்னீங்கன்னாலும் உங்களுக்கு பிரம்மத்தில இருந்து போக்கஸ் ஆனது போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப ஓவரா சாஸ்திரம் சாஸ்திரம்னு அறியதும் நன்னா, ஓரளவுக்கு நீங்க சாஸ்திரம்ன்னு அதை புரிஞ்சா போதும். ஏன்னா இதை நான் அறியறம் பேர் வழி நீங்க நிறைய படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சீங்க, அந்த படிப்புலயே உங்களுக்கு புத்தி போக்கஸ் போகுமே தவிர பிரம்மத்தில் நிக்காத, அது ஒரு டேஞ்சரஸ் ஒரு நிலைமை இருக்கு. அதுல இருந்து நீங்க காத்துக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன. இதுக்கு ஸ்ருதியே சொல்லிருக்கு. அதே மாதிரி ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணி பகவத்கீதையில என்ன சொன்னார், அனன்யா சிந்தையன் தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அப்படின்னார். அவர் என்ன பண்ணார், ரெண்டு விதமா இதை வியாக்கியானம் பண்ணார். பக்தனா இருக்கக்கூடியவன் எல்லா தெய்வங்களும் விட்டு தனக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சுட்டு அவன் உபாசனை பண்ணிட்டே இருக்கான். அனன்ய சித்தனாக இருந்து கொண்டு சிந்தையன்டா, எப்பொழுதும் அந்த பகவானையே பூஜிக்கிறது, அவனையே உபாசனை பண்றது, அவனுக்கே சேவை பண்றது. இப்படி இருக்கான் இல்லையா, இப்படி மாம் ஏ ஜனாக பரியுபாசதே, இப்படி என்னை எந்த ஜனங்கள்லாம் உபாசிக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டியதான நித்யாபியுக்தானாம், இப்படி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நான் என்ன கொடுக்கறேன், யோகக்ஷேமத்தை நானே கொடுக்கறேன் அப்படின்னார். யோகம் அப்படின்னாக்க கிடைத்தாதது கிடைத்ததே ஆனால் அதுக்கு பேர் யோகம். அப்பிரபியாப்தத்தை பரியாப்தமாக இருந்தா அதுக்கு பேர் யோகம். பரியாப்திய ரட்சணம் க்ஷேமம், உங்களுக்கு எது கிடைச்சிருக்கோ அது நம்மளோடு போயிடக்கூடாது இல்லையா, அது ஒரு அதனால எல்லாருக்குமே யோகமும் தேவைப்படுறது க்ஷேமமும் தேவைப்படுறது, அந்த பார்த்து நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பக்தனுக்கு சொன்னார். இதே ஆச்சாரியர் பாஷ்ய இது போல இது ஒரு விதமா பக்தர்களுக்கு சொன்னது. இதே ஞானமா பாத்தீங்கன்னா, யாரு தத்துவமசி அனன்யா சித்தையந்தோமான்னா நான் வேற இல்ல பகவான் வேற இல்ல அப்படின்னு பாக்கணும். அதுக்கு ரொம்ப அழகா இது சொல்லியிருக்காரு. நமக்கு எல்லாம் சந்தியாவந்தனத்துல ஒரு சந்தேகம் வந்துடும், சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு போறது. சார் எந்த தேவத்துக்கு நமஸ்காரம் பண்ணாலும் கேசவனுக்கு போறதுன்றீங்க, என்ன அது நீங்க ஐயரும் சொல்றீங்க ஐயங்காரன் சொல்றீங்க எல்லாரும் சொல்றீங்க அப்படின்னாக்க, அப்ப விஷ்ணு தான் கடவுளான்னு ஒரு சந்தேகம் வருதா அப்படின்னு அவர் என்ன சொன்னாரு, க அப்படின்னு சொன்னா பிரம்மன்ற அர்த்தம், ஈஷான்னு சொன்னாக்க சிவன் அர்த்தம், வான்னு சொன்னா விஷ்ணுன்னு அர்த்தம். இந்த மும்மூர்த்தியினுடைய சொரூபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரம்மத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு பேர் தான் கேசவான்னு பேரு. இப்ப நீங்க படிச்சு இப்ப இந்த அர்த்தம் புரிஞ்சுட்டு தேவ நமஸ்காரா ஸ்ரீ கேசவம் பிரதிகச்சதினா பிரம்மத்துக்கு போறதுன்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஒண்ணு இல்ல இல்ல. ஆகையினால இப்படி அறிந்து கொள்ள வேண்டும், நம்ம எப்படி அறிந்து கொள்ளமோ அப்படி ஸ்ரீ கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு அறிந்து கொள்ளும். அப்படி அனன்ய சிந்தனாக எந்த வேதாந்தத்துல பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய அகம் பிரம்மாஸ்மியில இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தான் நிஜமான பரமாத்மா, அவர் தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா, அவர் தான் அர்ஜுனனுக்கு அதை டீச் பண்ணார்னு அப்படி எல்லாரும் தன்னை கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஆத்மாவோட ஐடென்டிஃபை பண்றதுக்கு பேரு அனன்யா சிந்தையந்தா. இப்படி சாஸ்திரம் அத்வைத்தம் தான் பொருள், அத்வைத பிரதிபாத்தியமான கிருஷ்ணரும் அத்வைத பிரதிபாத்தியமான நான் ஜீவனும் ஒண்ணு, ஆனா இப்ப எனக்கு தெரியலன்றது என்னுடைய மௌக்கியத்தினால தெரியல, உண்மை அதுதானே, உண்மை எப்படி மாறும் அப்படின்னு யாரு புரிஞ்சுக்கிறானோ, அனன்யமான சிந்தனைன்றது தான் அனன்யா சிந்தையந்தா யஹா மாம் உபாசத்தே பரி உபாசத்தே. நன்றா 24 hours நான் சொன்ன மாதிரி அவனுக்கு சுதி மாறி அவனுக்கு இருந்துட்டே இருக்கணும், அகம் 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 பிரம்மான்.
இப்படி தேசாம் நித்யாபி, இவருக்கு பெரிய நித்திய அபியுக்தான். முதல்ல சொல்லும் போது பக்தர்கள்னு வியாக்கியானம் பண்ணோம், இப்போ பிரம்மனிஷ்டர்கள் நித்யாபியுக்தானாம். அவர்களுக்கு அவர்கள் பண்ண வேண்டிய காரியம்லாம் இந்த உலகத்தில் நடமாட வேண்டியது அவ்வளவுதான். அஜகர விருத்தி மாதிரி அவ என்ன வேணாலும் பண்ணட்டோம், இல்ல மதுகர விருத்தியா போய் நாலு இடத்துக்கு போய் பிரவச்சனம் பண்ணோம். நான் அவளுக்கு வேண்டியதான யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அது தே ஆர் நோ மோர் இன்ட்ரெஸ்டட். அவளுக்கு தான் அதெல்லாம் வேர்ல்டுல ஒன்னும் ஆசை இல்லையே, ஆனா அவளுக்கு ஆசை இல்லைன்றதுக்காக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அர்த்தம். அதனால ஞானி சார் டேக்கன் கேர் பை டிவைன் ஃபோர்ஸ், அவன் அவனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தைரியத்தில் தான் எல்லாரும் சன்னியாசம் எடுத்துட்டு போறாங்க இல்லையா. யார் காப்பாத்துவாங்க? நிச்சயமா டிவைன் காப்பாத்துன்ற ஒரு நம்பிக்கையில தானே போறாங்க. அதுதான் அந்த அவருக்கு, அதனாலதான் அவளுக்கு நித்யாபியுக்தான்னு பேரு. இந்த பிரம்மனிஷ்டால் இந்த சன்னியாசிகள் தான் அப்படி அவர்களுக்கு யோகக்ஷேமம் மகாமியகம்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்னார், ஸ்ருதியிலையும் சொல்லிட்டேன் ஸ்மிருதியிலையும் சொல்லிட்டேன் நிதித்தியாசனத்தை பற்றி பேசின விஷயங்கள். இது 109வது ஸ்லோகம். இது ஸ்ருதி ஸ்மிருதி நித்யம் ஆத்மன்யேகாக்ரதாம் தியஹ விதத்தோ விபரீதாயா பாவனாயாஹ க்ஷயாயஹி. முன்னாடி சொன்ன தச்சிந்தனம் தத்கதனம் தத் அந்யோன்யம் தத் பிரமோதனம் அப்படின்னு சொல்லிருக்கேன். அங்க இன்னொரு விஷயம் வேற சொல்லிருக்கேன், ரெண்டு விஷயம். தேகாத்ம ஜீஹி, ஆத்மாவே தேகமே ஆத்மான்னு நினைக்கிற ஒரு எண்ணம், உலகம் நிஜம்ன்ற எண்ணம், ரெண்டு காரியம் போகணும் அப்படின்னு முதல்லயே சொல்லியிருக்கேன். இப்படி இந்த ரெண்டும் விஷயத்தையும் மறந்துடக்கூடாது. ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுத்திலையும் இதுதான் சொல்லியிருக்கு. இதை நீங்க ஏகாகிரத்தையோட நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிஞ்சுட்டே வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இந்த விபரீத பாவனையானது க்ஷயாயஹி, அது வந்து நிச்சயமா ஒரு நாள் இல்லாமல் போகிவிடும், இந்த விலகிவிடும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். எப்படி விலகிவிடும் அப்படின்னு இப்ப சொன்ன விபரீத பாவனைன்னா என்னன்னு முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் அது விலகிறத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு கேட்டேன். சொல்ற தத்யதா வர்த்த யத்யதா வர்த்ததே தஸ்ய தத்துவம் ஹித்வா அன்யதா த்வதீஹி விபரீத பாவனா ஸ்யாத் பித்ராதௌ அரிதீயதா. தத்துவம் ஹித்வா, அவனுக்கு தத்துவத்தை இருக்கிறத இருக்கிறதா பார்க்கணும், இருக்கிறத இல்லாததா பார்க்கறதுக்கு பேர் தான் விபரீத பாவனை. இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இந்த சரீரத்தை போய் நானுன்னு, இந்த பிஎம்ஐ காம்ப்ளெக்ஸ போய் நானுன்னு பாக்குறீங்க இல்லையா, அது தத்துவமா? அது பொய்யான ஒரு விஷயத்தை போய் உண்மைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. தத்துவத்தை வந்து நீங்க என்ன எப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அந்யதாதினால பாக்குறீங்க. டக்னஸ்ல போய் அதர்னஸ் எப்படி உள்ள பூந்தது அப்படின்னா, நீங்க எப்படி பாக்கணும், நானே பரமாத்மான்னு பாக்கணும், நான் இப்ப எப்படி பாக்குறேன், நான் சோன் சோன் பாக்குறேன் இல்லையா, இதுதான் காரணம். இந்த மாதிரி ஒரு ராங் நாலேஜ வச்சுட்டு நீங்க ரைட்டு நினைச்சுக்கிறீங்க பாருங்க, நீங்க பண்றது ராங்ன்றது தெரியவே இல்லை. நீங்க என்ன பண்றது ரைட் இருக்கீங்க, ரைட் போய் ராங்னு நினைக்கிறது ராங்க போய், இதுக்கு பேர் தான் அத்தியாசம்னு பேரு. இந்த அத்தியாசத்துக்கு பேர் தான் விபரீத பாவனான்னு பேரு. இல்லையா, முதல்ல உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து, ரெண்டு சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த தேகத்தை நான் என்று பார்க்க கூடாது, இந்த உலகத்தை உண்மை என்று நினைக்க கூடாது. இதுதான் நமக்கு டீச்சிங். தேக தூல சூக்ம காரண சரீரா வெதிரிக்தா, இந்த பிரம்மதான் சத்தியம், தத் வெதிரிக்தம் சர்வம் மித்யா அப்படின்னு சொல்லி கொடுக்கோம். ரெண்டாவது என்ன நமக்கு ப்ராப்ளம்னா, ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இந்த ஜெகத்துல வந்து ஒரு சத்தியத்துவம் இருக்கு. ரெண்டு ப்ராப்ளம் எனக்கு இருக்கு விபரீத பாவனைக்கு. இந்த தேகத்துல நான் என்ற எண்ணம், அது ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்க, இந்த உலகத்தை உண்மைன்னு நினைக்கிறேன் பாருங்க, ரெண்டு தப்பு இல்லையா. இந்த ரெண்டு தப்பு போயே தான் ஆகணும், க்ஷயாயச்ச, இந்த விபரீத பாவனை போய் தான் ஆகணும்னாரு. சார் விபரீத பாவனை போய் தான் ஆகணும்ன்றீங்களே, விபரீத பாவனானா என்னன்னு கேட்டீங்க. ஒன்னு இன்னொன்னா பாக்குறது தான் விபரீத பாவனம். டட்னஸ்ல அதர்னஸ் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் விபரீத பாவனா அப்படின்னு பேரு. ஆகையினால யதா வர்த்ததே தஸ்ய தத்துவம் ஹித்வா, உண்மையை தள்ளிவிட்டு இன்னொன்னு போய் தான் ரைட்டு நினைச்சுன்னு புரிஞ்சுக்கிறான் பாருங்க, இதுக்கு பேர் தான் விபரீத பாவனைன்னு பேரு. இதுக்குதான் விபரீத பாவனா சாத்து. இது எப்படி இருக்கு, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பித்ராதோ அரிதீக, அப்பா எல்லாம் வளர்த்து ஆளாக்கினா அப்பாவிய ஒரு பிரச்சனை வந்துருதுன்னு வச்சுங்க, அவனுக்கு அவரையே வந்து இவன் வந்து பையன் வந்து எண்ணிக்கெல்லாம் பாக்குறானே, இது எங்கேயாவது ஒத்துக்கொள்ள முடியுமா நீங்க? ஆனா உலகத்துல நடக்கிறதா இல்லையா? அதே மாதிரிதான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி அசடு அந்த குழந்தை அப்பா உன்னுடைய நல்ல எண்ணம் புரியாம அப்பாவை போய் எண்ணிக்கலாம் பாக்குறானோ,
அதே மாதிரிதான் நம்ம உண்மையிலேயே பரமாத்மாவா இருக்கிற நானு அந்த பரமாத்மாவை விட்டுட்டு என்ன அவரை விட நான் வேறாக நான் வந்து என்னதான் வந்து உண்மை நினைச்சிட்டு இருக்கேன். இது எப்படி ஒரு அப்பாவை பையனே ஒரு எனிமின்னு எங்கேயாவது பாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஆனா நம்ம பாக்குறோம்ல அதுதான் உங்களை மாதிரிதான், அதுதான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு. அப்பா கிட்டயே சத்துருன்னு எங்கேயாவது நினைக்க முடியுமா? நினைக்கிறோம்ல, அது முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க எப்படி நீங்க பரமாத்மான்னு நினைக்காம சோன் சோன் நினைக்கிறீங்க கேள்வி வரும். இதுக்கு பதில் சொல்ல முடியல. இது எப்படி அசட்டு தரமோ அது மாதிரி அசட்டு தரம் இது அப்படின்னு சொல்லி, இதுக்கு பேர் தான் விபரீத பாவனா. ஆத்மா தேகாதி பின்னோயம் மித்யாசேதம் ஜகத்தையோ தேகாதி ஆத்மத்வ சத்யத்வ தீஹி விபர்யய பாவனா. விபர்யய பாவனானாலும் விபரீத பாவனானாலும் ஒண்ணு, வேற ஸ்டைல விபர்யய பாவனா. என்னதுனாக்க ஆத்மாவில தேகாதி பின்னகாயம், ஆத்மாவானது தேகத்தை விட வேறானது. முதல்ல நம்ம படிச்ச முதல் பாடம் ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரித்தா, மறந்துடவே கூடாது. தேகத்தை விட பின்னமாக இருக்கிறது எதுவோ அது ஆத்மா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொன்னார் மித்யாச்ச இதம் ஜகத்து. அடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஞாபகம் வச்சிருந்து இந்த ஜகத்தானது மித்ய. மித்யாச்ச இதம் ஜகத்து, இது இது என்று எந்த உலகத்தை நீங்க அசட்டுத்தனமா உண்மைன்னு நினைச்சிட்டு காரியம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுவும் ஸ்ருதி நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கு, இது பொய். நேகநானாஸ்தி கிஞ்சன, இங்கு எதுவுமே கிடையாது. அசோன்யதார்த்தம், எதெல்லாம் உங்களால பார்க்கப்பட்டதோ அதெல்லாம் பொய், அது எதையும் நம்பாதீங்க, எல்லாம் பொய்யில பார்த்து நீங்க ஏமாறுறீங்க அப்படின்னு ஸ்ருதியானது நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. இப்படி இதம் ஜகத்து மித்யா, ஆத்மாவானது தேகாதி பின்னகா, தேகத்தை விட வேறானது ஆத்மா. ஜகத்துன்னு நீங்க எது பாக்குறீங்களோ அது பொய் அப்படின்னு சொல்லி. தயோகோ தேகாதி ஆத்மத்வ சத்தியத்வ தீஹி, அப்படி சொல்லி கொடுத்த பிறகு கூட ஆச்சாரியார் சொன்னார், வியாசர் சொன்னார், வசிஷ்டர் சொன்னார், துர்வாசர் சொன்னார், உங்க தாத்தாக்கு தாத்தா சொன்னார், தாத்தாக்கு தாத்தா சொன்னார், இப்படி எவ்வளோ பேர் சொல்லின்னு வந்து ஒரு குலமா வந்து இதுதான் இந்த ஆச்சாரியால் பாவிக்கக்கூடியதான ஒரு நிலை வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். அப்படியும் போய் சந்தேகம் வந்ததுன்னா எப்படி வரும்? இதுதானே ஆச்சரியம். அப்படின்னா அவாவா என்ன நினைச்சுட்டோம், நம்மளுடைய புத்தி தான் நம்ம முன்னோர்களோட ஜாஸ்தி நினைச்சுட்டோம் இல்லையா? இட் மே பி அப்ளிகபிள் டு யூரோப்பியன்ஸ், அவளுக்கு வேணா இது அப்ளிகபிளா இருக்கு, நம்ம அப்படி கிடையாது. நம்ம தாத்தா அவனுடைய அறிவு, அவர் எவ்வளவு யாகம் பண்ணிருக்காரு, எவ்வளவு படிக்கார், அவர் எவ்வளவு படிச்சிருக்கார், அந்த அளவுக்கு அவருடைய அடுத்த ஜெனரேஷன் படிக்கல. அவரோட கம்பேர் பண்ணும் போது எங்க தாத்தா அளவுக்கு எங்க அப்பா படிக்கல, எங்க அப்பாவோட கம்பேர் பண்ணும் போது நான் படிக்கல. இப்படின்னா நம்மளுடைய ஜெனரேஷன் வந்துட்டு இருக்கு, மிச்சவாளுக்கெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? நம்ம இந்து எல்லாம் பாருங்க, அவாவோ ஒரு குலமா அப்படியே வந்துட்டு இருக்கு, முதலியார் செட்டியார்ன்னு அப்படி அப்படி இப்படியே வந்துட்டு இருக்கு. அவ பெரியவர், அவருக்கு அடுத்து அந்த அளவுக்கு அவள மாதிரி சந்தோஷமா வாழல, அதுக்கு அடுத்த வந்த ஜெனரேஷன். அவளை விட என்னன்னா கட்டுக்கோப்பா ஒரு செட்டியாரு, ஒரு வணிகர், ஒரு பிராமண, ஒரு ஐயர், ஐயங்கார்னு இப்படி இப்படி வந்துட்டே இருக்கும் இல்லையா? நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்தின்னு வர்றதுனால நமக்கு வந்து நம்ம அப்பாவை விட நம்மளுடைய சந்தோஷமோ நம்மளுடைய அறிவோ குறைவுன்னு வச்சுங்க. இப்படி வந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற சாஸ்திரமானது, அது வந்து நீ தான் பரமாத்மான்னு சொன்னா கூட நான் நம்பலன்னு சொன்னா அது தப்புதான் அது. ஆகையினால தேகாதி ஆத்மத்துவத்தை, அந்த தேகத்துல போய் ஆத்ம புத்தியானது இவ்வளவு சொல்லி கூட எனக்கு இன்னும் இருக்குனாக்க அது விபரீத பாவனை தானே. எனக்கு ஹபிச்சுவல் வாசனான் அர்த்தம், விபரீத பாவனானா இது. அது மாத்திரம் இல்ல, சத்தியத்துவ தீகி, உலக காயமே இது பொய்யடான்னு சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆரம்பிச்சா காயமே இது பொய்யடா காற்றடைத்த பொய் எல்லாருக்கும் தெரியும், ஆனா நம்ப மாட்டோம். அது மொத்தம் வாயில தெரியும், காயமே இது பொய்யடான்னு சொல்ல தெரியும், அது ஊனி நம்ம பாத்துக்கிறது இல்ல, காற்றடைத்த பொய்யடான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர அந்த சத்தியத்துவ புத்தியானது திருப்பி வந்துடுறது இல்லையா? அது மாதிரி தேகாதி ஆத்ம சத்தியத்துவ தீகி, இதுக்கு பேர் தான் விபரிய பாவனா. இந்த ரெண்டு தான் சார் விபரிய பாவனா. நீங்க தேகத்தை போய் நானும் நினைக்கிறதும் இந்த உலகத்தை உண்மை என்று நினைக்கிறது தான் விபரீதமான ஒரு பாவனையானது. தத்துவ பாவனையான சாதோ தேகாதிரிக்ததாம் ஆத்மனோ பாவையே தத்வத் நித்யாத்வம் ஜகதோ நிஷம். தத்துவ பாவனையா சுப வாசனை அசுப வாசனைன்னு நம்ம கையில ரெண்டு விதமான வாசனைகள் பண்றது. அதை அவர் என்ன சொன்னார் 16வது சாப்டர்ல,
இந்த ஹபிச்சுவல் இந்த வாசனையை பற்றி அவர் பேசும்போது ஆசுரி சம்பத்து தெய்வி சம்பத்து அப்படின்னு இதுதான் சொன்னார். பை நேச்சர் சில பேருக்கு கம்ப்ளைனிங்கான ஒரு எண்ணம், பை நேச்சர் சில பேருக்கு இல்லையா, யார பார்த்தாலும் நம்ம நம்மளே பார்த்திருக்கோம், எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பான், இவ்வளோ இருந்து கை காலெல்லாம் நல்லா இருக்கு, நல்ல குடும்பம், நல்லா சாப்பாடு, எப்ப பார்த்தாலும் ஒரு ப்ராப்ளம், எனக்கு போங்க சார் நான் போனா பஸ் கிடைக்காது சார், எல்லாருக்கும் தான் பஸ் கிடைக்காது, இவன் இவனுக்கு என்ன பாக்கி பேருக்கெல்லாம் பஸ் கிடைக்கிற மாதிரியோ இவனுக்கு இல்லையா, இத மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஏன் வருதுன்னா இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஆசுரி சம்பத்து இல்லையா. சில பேருக்கு பாருங்க கம்ப்ளைனிங் பைன், அதுக்கு என்னன்னா பைஷுனபாவம் பிஷுனபாவம்ன்ற பகவான் கீதையில எப்ப பார்த்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துன்னே இருக்கும். சில பேருக்கு பாருங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துன்னே இருக்கும், அது போங்க சார் காலைல எழுந்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட். ஆமா அது இன்னும் கொஞ்சம் நல்லா பேசிருக்கலாம் சார் அவரு, என்ன ஒரு தடவை நாலு எக்ஸாம்பிள் சொல்லி எதுல பார்த்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட், எதுல எது வந்தாலும் நல்லதா இருந்தது, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுதான் இன்னும் நல்லா இருந்திருக்கணும், அவ்வளவும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் போட்டுதான் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி பைசனபம் இதெல்லாம் வந்து ஏன் வந்ததுன்னு பார்த்தா ஆசுரி சம்பத்து. இந்த அசுப விருத்திகள்லாம் இருக்கும்போது எப்படி பண்ணணும்னா நம்மள நாமே மெஷர் பண்ணிக்கணும் இதெல்லாம் கரெக்டான இல்லையா. முன்ன பின்ன பார்த்து அவளுக்கு ஒரு காமன் சென்ஸ்ல எத்தனை புரிஞ்சுக்கிறேன் நம்ம இல்லையா. ஒரு இடத்துக்கு போனா டிக்கெட்டுக்கு போ வாங்கறதுக்கு போறோம்னா அஞ்சு பேர் இருக்குன்னா இன்னைக்கு கிடைக்காது, இன்னும் கொஞ்சம் அடிச்சு கிடுகிடுன்னு ஓடி போனோம்னாக்கா நமக்கு டிக்கெட் கிடைக்கும், லேட்டா போனா சினிமாக்கு டிக்கெட் கிடைக்காது. காமன் சென்ஸ் எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் இதெல்லாம் மாத்திரம் புரியறதுக்கு தெரியுது. ஆனா என்ன நான் வந்து ராத்திரி வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நான் என்னை பத்தி யோசிக்க மாட்டேன்னு சொன்னா அது தப்பு இல்ல. சுபவிருத்தி என்ன எனக்கு வந்தது இன்னைக்கு, அசுபவிருத்தி என்ன வந்தது அப்படின்னு சொல்லும்போது இதுல பஜகோவிந்தத்துல ஒரு இடத்துல சொல்றாரு நம்மள நாமே மெஷர் பண்ணிக்கணும் இல்ல, நம்மள நாமே நம்மளுடைய தரம் என்ன அப்படின்னு பாத்துக்கணும் அப்படின்றது தான் பகவான் பண்ணார். 16வது சாப்டர்ல ஆசுரி சம்பத் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஒண்ணு இல்ல தெரிஞ்சின்றாலே அது நாசமாயிடும். அறிவோட ஓஹோ இப்படி இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றது பத்தி ஒருத்தர் கிண்டல் பண்றாருன்னா என்ன அர்த்தம், நாம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஒரு பொருள் மேல ஆசை வருதுன்னு வச்சுங்களேன் அதை பத்தி நாலேஜ் ரொம்ப அழகா மணி டிராவிட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது மனசுலேருந்து எனக்கு, அவர் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைச்சானா ரொம்ப ஆசைப்படுறான், சரி இந்த ஃப்ரிட்ஜ வாங்கினான்னு வாங்கி பணத்தை எல்லாம் கொடுத்தோன்னா அன்னைக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு, வந்தோடனே எங்க போறீங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு, ஐயோ அதையா வாங்கி எங்க காலத்துல அது வாங்கி ஒர்க் பண்ணு. இப்போ அறிவு வந்த உடனே ஆசையானது போயிட்டா இல்லையா, அதனால உங்களுக்கு வந்து அறிவு ஏற்பட ஆசையானது போயிருது. காமத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டீங்க, குரோதத்தை பத்தி தெரிஞ்சுட்டீங்க, இப்ப மாத்தரியம்னா என்ன என்ன பொறாம என்ன பொறாம என்ன சொல்ற நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் வச்சுங்க, பகவான் என்ன சொல்றாரு எனக்கு சமமாக மத் சதிரிஷகா உத்கிருஷ்டத்துவம் அசகிஷ்ணத்துவம், எனக்கு சமமா ஒருத்தன் முன்னேறிட்டான்னா அவனை கண்டா எனக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா இப்ப அந்த மாஸ்டரிய பார்த்து அது உடனோன்றது நமக்கு வந்துடுறது இல்ல. அவர் தயானந்தா சொல்றாரு ஹிந்து பேப்பரை வச்சுட்டே கூட நம்ம யாராவது அந்த அடிச்சான்னாக்க எனக்கு வலிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இன்னொருத்தன அடிச்சா எனக்கு வலி, யாராவது என்னுடைய துட்டை திருடினாக்க எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல அசக்குதான் அப்படின்னா நான் திருடக்கூடாது இல்லையா, அப்படிதானே தெரியுது. இப்படி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அசுர வாசனைகளை எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை சுப வாசனையாக பண்ணினீங்கன்னாக்க இது போயிடும். இப்ப இந்த விபரீத பாவனையை நீங்க போறதுக்கு என்ன பண்ணா டெய்லி கிளாஸுக்கு வரணும் அவ்வளவுதான், திருப்பி திருப்பி தத்துவ பாவனையா நஷே, தத்துவ பாவனை வந்ததுன்னா விபரீத பாவனமானது நாசம் ஆயிடும். எப்படி தேகாதி அதிரிக்ததான் ஐ ஆம் டிஃபரெண்ட் ஃப்ரம் தேகம்னு நீங்க கேட்க 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 இது என்ன ஆச்சு, அந்த நாலேஜ் வர வர முதல்ல போர் அடிச்சுது, அதுக்கப்புறம் வந்து கடைசியில என்னாச்சு கேட்டு கேட்டு அதுவே பழகி போச்சு நமக்கு, அதுக்கப்புறம் ஆச்சு ஆமாடா ஒரு வேளை ரைட்டா இருக்கும் போல இருக்கு, நான் இந்த தேகம் நான் பரமாத்மா தான் கோணா போறதுன்னு ஒத்துக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்படி ஆத்மனோ பாவையே, அந்த மாதிரி தேகத்தை விட வேறாக நம்ம ஆத்மா இருக்கணும் அப்படின்னு பாவிச்சுட்டே வந்தீங்கன்னா இப்ப என்னாச்சு, தத்துவ பாவனையா நஷ்யத்து விபரீத பாவனா இல்லையா தத்வத்து. இப்பதான் அடுத்தது அது மெசேஜ் நம்பர் ஒன், அதான் புரிஞ்சிருக்க. மெசேஜ் நம்பர் டூ என்ன, மித்யாத்வம் ஜகதோ நிஜம். அதே மாதிரிய இந்த ஜகத்தை பார்க்கும் போதெல்லாம் பைத்தியக்கார மாதிரி பொய் பொய்ன்னு போன்றாரு, அங்கதான் கொஞ்சம் இடிக்குது ஆனா பண்ணிதான் ஆகணும். ஜெகத் மித்யாத்வம்ன்றதையும் பாவனை பண்ணிட்டே இருந்தா நிச்சயமா ஒரு நாள் இந்த ஜெகத்தானது பொய்யா போக சந்தேகப்படாத அப்படின்னு பாவம் கருணையோட நமக்கு சொல்லிதாரு.
தத்வத்து நித்யாத்வம் ஜெகத்தோ அனிஷம். அதே மாதிரி நீங்க இந்த ஜெகத்தின் நித்யாத்மத்தை எப்பொழுதும் அனிஷம் இல்லையா, எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்க, தானே ஒரு நாள் பொய்யாயிடும், ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆனா இப்ப விபரீத பாவனை எல்லாருக்கும் இருக்குது, இல்ல ஒண்ணு இல்ல, எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த வேதாந்தத்தை நம்ம பாட்டி இப்ப கண்டினியூவாஸா பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் அது பண்ண ரொம்ப அழகா நமக்கு கருணையோட வித்யாரண்யர் சொல்லி தந்தார். தத்துவ பாவனையான விபரீத பாவனா, சா விபரீத பாவனா தத்துவ பாவனையா நஷேத். அதா அதே மாதிரி தேகாதிரிக்ததாம் ஆத்மனோ பாவையே, தேகத்துக்கு வேறாக இருக்கக்கூடியது, தேகத்தை விட வேறாக இருக்கக்கூடியதுதான் ஆத்மான்னு நம்ம பாவிக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்க அது சரியா போயிடும். இந்த தத்துவ பாவனையானது விபரீத பாவனையை போக்கடிச்சிடும். தத்வத்து அதே மாதிரியே மித்யாத்வம் ஜெகதோ அனிஷம். அதே மாதிரி இந்த ஜெகத்தின் மித்யாத்வத்தையும் டெய்லி நினைச்சு பாருங்க. ஜெகன் பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்ம இவ அப்படின்னு சொல்லிட்டே இருங்க சார், சரியா போயிடும். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவ, பிரம்ம சத்தியம் ஜெகன், என்ன சார் மந்திரமா இது சொன்னா போதும், மெக்கானிக்கலா சொன்ன இதெல்லாம் மந்திரமா இது, ஆழ்ந்து புரிய வேண்டிய சமாச்சாரம், மந்திரம் மாதிரி இல்ல. இப்ப சந்தேகம் வந்துருது இல்ல, உக இப்படி நினைச்சுட்டே இருந்தாக்கா வந்துடும், அது எப்படி சார் வரும், மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தா வந்துருமான்னு, அதான் ஒண்ணு வராது. கையில நான் வச்சுட்டு 10 பைசா வச்சு இது தங்கம் வாங்கணும் சொன்ன தங்கம் ஆயிடுமா, ஆகாது. அதே மாதிரி தானே இது அப்படின்னு சந்தேகம் வந்துதான். புரிஞ்சுக்கலாம்பா, கிம் மந்திர ஜபவத் மூர்த்தி தியானவத் வா ஆத்ம பேததீஹி ஜெகன் நித்யாத்வதீஷ்சாத்ர யாவ்ருத்யா ஸ்யாத் உதாஞ்யதா. இந்த ஆத்மா தேகத்தை விட வேறானது, ஆத்மா பேதம், தேகத்தை விட தேகாது ஆத்மா பின்னஹா அப்படின்ற ஒரு அறிவு. இந்த அறிவும் ஜெகன் நித்யாத்வ தீஹி ஜெகத் பொய் அப்படின்ற ஒரு அறிவும் இதெல்லாம் எப்படி கிம் மந்திரவத் அத்திர, அத மந்திரம் மாதிரி சொல்லிட்டே இருக்கணுமா, மிச்ச ஜபங்கள்லாம் பண்றோம்ல, மூர்த்தியை தியானம் பண்ணான்னு நினைச்சா திருப்பி திருப்பி நம்ம தியானம் பண்றோம்னு வச்சுங்க, இப்போ உபாசனை பண்றோம்னு வச்சுங்க, ஒரே ஒரு மனசுல அந்த தெய்வத்தை வச்சுட்டு நம்ம நினைச்சிட்டே இருந்தா அதே மாதிரி பண்ணுவோம், அதே மாதிரி பண்ணா இங்க வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து, என்ன இப்படி வியாபத்தியாச்சியா இப்படி திருப்பி திருப்பி பண்ணாக்க எனக்கு அது கிடைச்சிருமா, இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரோல் ஏதாவது இருக்கா வேதாந்தத்துக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனா அப்ப இந்த உபாசனையிலிருந்து கர்மாலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புண்ணிய பாவம் சம்பந்தமானது, அதிருஷ்டமான சம்பந்தமானது. எதெல்லாம் உங்களுடைய புத்தியினால கண்ணால பார்க்க முடியாதோ, அறிவுனால நுகர முடியாதோ, அதுக்கெல்லாம் நியமத்தை அனுசரிச்சு ஆகணும். ஆனா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியற ஒரு விஷயத்துக்கு என்ன திருஷ்ட பலனுக்கு நியமமே கிடையாது. இந்த வேதாந்த அறிவுன்றது திருஷ்டமாக உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிய போறது, ஒரு நாள் நான் அந்த ஆத்மான தெரிய போறது, அது உங்களுக்கு தானே தெரிய போறது, அறியக்கூடிய பொருள் அது, திருஷ்டமா இருக்கக்கூடியது. இந்த திருஷ்ட பலனுக்கு இந்த மந்திர ஜபத்துக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இங்க நாட் தட்டால் அப்ளிகபிள் அப்படி சொல்ல போறாரு. ஏன் அப்படின்னு ரொம்ப முக்கியமான இதெல்லாம் உபாசனையில நீங்க வச்சுக்கோங்க, இந்த கதையெல்லாம் வச்சுக்கீங்க. நான் இப்படி சொன்னாதான் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா இங்க தொட்டா இந்த நாடி வேலை செய்யறது சார், இந்த நாடி வேலை செய்யுது சார், அதனாலதான் இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கு நல்லது வேணும்னு நினைச்சிட்டு பண்றானோ அவனுக்கு, அவன் இப்படிதான் பண்ணி ஆகணும், அவனுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து புத்தி சக்தி வேணும்னு நினைக்கிறான், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவனுக்கு அவனுடைய அறிவுனால எட்ட முடியாத சமாச்சாரங்கள் வேணும்னு நினைக்கும் பொழுது அவன் இந்த சாஸ்திரத்துல சொன்னதெல்லாம் நம்பி அதே மாதிரியே பண்ணணும். எப்படி அப்படின்னா இப்ப காரிய வகிஷ்டி பண்றான்னு வச்சுக்க, மழை இல்லன்னு பண்றான், அவனுக்கு தெரியாது இல்ல மழை எப்படி வரும் ஒன்னன்னு தெரியாது. இப்ப பண்றான்னாக்கா என்ன அர்த்தம், அவன் என்ன நியமமா சொல்லியிருக்கோ அப்படிதான் பண்ணும், கருப்பு வேஷ்டி கட்டிட்டு ஒரு தண்ணியில நின்னுட்டு இப்படி பண்ணாதான் அந்த மாதிரி வரும், இப்படி பண்ணலன்னா தண்ணி வராது. இப்ப தண்ணி வரல மழை வரலன்னா என்ன அர்த்தம், இவன் சரியா பண்ணல சொல்றபடி பண்ணலன்னு நீங்க பிளேம் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ண முடியுமா இங்க வேதாந்தத்துக்கு, கிளியர் கட்டா எல்லாம் டிஃபைன்டு திங், இது வந்து திருஷ்டமா உங்களுக்கு தெரிய போற, இங்க வந்து இந்த மாதிரி கல்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. இது இந்த புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணா புத்திரன் பண்ணா உங்களுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஒன்னும் தெரியாது, அது எப்படி பண்ணணுமோ அது யார் சொல்றாலும் அதை நம்பி நீங்க பதிவு தான் ஆகணும்.
ஏன்னா உங்களுக்கு வேண்டியது புத்தகம் வேணும்னாக்க நீங்க என்ன பண்ற, உங்களுக்கு மழை வேணும்னாக்க எப்படி சொல்லிருக்கோ அப்படிதான் பண்ணணும். ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. வேதாந்தம் நீங்கள் உங்க புத்தி பூர்வமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுக்கு திருஷ்டமான பலத்தை கொடுக்கக்கூடியது வேதாந்தம். இதுல அதிருஷ்டமாக இருக்கக்கூடியது எதுக்கோ ஒரு நாள் அப்படி சூப்பர் நேச்சுரலா ஒரு நாள் மிஸ்டிக்கா எனக்கு ஆத்மாவே நானு அப்படின்னு தெரிஞ்சு போனா அது நடக்காது. நீங்க பிரயத்தனம் பண்ணிதான் ஆகணும். திருப்பி திருப்பி நான் ஆத்மான்னு நீங்க பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா நீங்க நினைச்சுட்டே இருக்கணும். தவிர சும்மா ஓவர் நைட் ஒரு நாள் காத்தால எழுந்தோடனே நான் பிரம்மமெல்லாம் ஆயிட முடியும்ன்றதெல்லாம் அத சூப்பர் நேச்சுரல்ல போய் ஏமாந்து போகாதீங்க. அதெல்லாம் அதிருஷ்டமான விவகாரங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் வில் ஒர்க் நாட் ஃபார் வேதாந்தா அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்ப எடுத்துட்டு வந்து சொல்ற ரொம்ப அருமையா சொல்லிருக்காரு. அன்லைக் உபாசனம் அந்யதா இதி விஜய. அவர் முதல்ல என்ன கேட்டாரு, மித்யாத்வ ஜீயானது யாவர்த்தியை இந்த மந்திர ஜபம் போல பண்ணணுமா உத அந்யதா இல்ல வேற மாதிரியா அப்படின்னு. வேற மாதிரி தான் பதில். இந்த மந்திர ஜபம் மாதிரி எல்லாம் பண்ணா ஒன்னும் நடக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வந்து யாரும் நமக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல. இவ்வளவு அழகா வந்து வித்யாரண்யர் சொல்றாரு இப்படி எல்லாம் கிடையாது. அந்யதா இதி விஜானீகி இதெல்லாம் வேற வழி. இன்னொன்னு ஒண்ணு கேட்டிய, மந்திரம் மாதிரி நான் ஜபம் பண்ணமா இல்ல வேற ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது இருக்கான்னு கேள்வியா, அதுதான் கரெக்ட். அதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னா என்ன, மந்திரம் மாதிரி இல்ல அப்படின்னா அந்யதா இதி விஜானீகி திருஷ்டார்த்தத்வேனம் புக்தி வக்து. திருஷ்டார்த்தம் இது வந்து கண்டுக்கு தெரியக்கூடிய சமாச்சாரம். உங்களுக்கு ஞானம் வந்திருக்குன்றது உங்களுக்கு நிச்சயமா தெரியும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டிய விஷயம் பண்ணும் போது நியமங்கள்லாம் தேவையில்லை. எப்படி புக்தி வந்து பசிச்சதுன்னா சாப்பிட்டா பசி போச்சுன்னு உங்களுக்கு தெரியறதா இல்லையா, தூக்கம் வந்தது தூங்கின உங்களுக்கு தெரியறதா இல்லையா. அதே மாதிரி நீங்க இந்த உலகத்தை உண்மை நினைச்சீங்க இது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும். இதுல வந்து திடீர்னு ஒரு நாள் தெரியும்னு இந்த சூப்பர் நேச்சுரல் நினைக்க வேண்டாம், உங்களுக்கே தெரியும். இட் இஸ் வெல் வித்இன் யுவர் உங்களுடைய இன்டெலக்டுக்குள்ளதான் இந்த ப்ரூஃப் ஆனது அவைலபிள். அதனால இங்க திருஷ்ட பலன் அந்யதா இது விஜானி திருஷ்டார்த்தத்வேன. இது அதிருஷ்டார்த்தமாக இருந்தானால் மந்திரம் தேவதை உபாசனை இதெல்லாம் வரும். திருஷ்டமான விஷயத்துக்கு என்ன இதெல்லாம் அவசியம் இல்ல. புக்தி வத்து சாப்பாடு மாதிரி அப்படின்னா உங்களுடைய போஜனமானது போஜன வத்து, போஜன வத்துக்கு நியமம் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன நீங்க சில்வர் பிளேட்ல சாப்பிட்டாதான் பசி போகும், இல்ல இலையில வாழை இலையில சாப்பிட்டாதான் நின்றுட்டு சாப்பிட்டாதான் பசி போகும், உட்கார்ந்துட்டு சாப்பிட்டாதான் பசி போகும், படுத்துட்டே சாப்பிட்டா ஏதாவது நியமம் இருக்கா, சாப்பிட்டா பசி போகும், தாரியன்ஸ் த பேட்டர் இல்லையா. இதெல்லாம் சும்மா கல்பனை தான் இல்லையா. ஆகினா அப்படி இருக்கணும், முமுக்ஷுஹு புபுக்ஷுஹு ஜபவத்து புக்தேன கச்சித் நியதா கொச்சித்து. இப்படி புபுக்ஷுவாகவன் புபுக்ஷுனாக்க இந்த போஜனம் செய்ய ஆவலா இருக்கக்கூடியவன், யாராவது நியமத்தை அனுசரிச்சு யாராவது சாப்பிடுவான, நியமத்துக்கும் பசி போறதுக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா. பசியானது எப்ப போகும், யாரு பசியில இருக்கானோ அவனுக்கு சாப்பாடு சாப்பிட்டான்னாக்க பசி போகும், அதுதான் உண்மையை தவிர. அதே மாதிரி இந்த யாருக்கு விபரீத பாவனை இருக்கோ அவன் இந்த தத்துவ பாவனையை பண்ணிட்டே வந்தா அவனுக்கு இந்த விபரீத பாவனையானது போறது தெரியும். இதுல மிஸ்டிக்கா ஏதோ பண்ணாதான் போகணும். இப்ப நமக்கு சந்தேகம் வரும், சிராதத்திலாம் நியமங்கள்லாம் சொல்லியிருக்கேன்னு, அங்க சிராதத்திலேயே நியமம் சொல்லியிருக்கோம்னாக்க அவர் அங்க பசிக்கா வராரு பாவம். அவர் நான் சொன்ன டயத்துக்கு எங்க அப்பாவை பித்ருவாக்கி நம்ம சாப்பிட வைக்கிறோமே, அவர் உண்மையிலே பசிக்காக சாப்பிடுவோம், நம்மளுடைய செல்பிஷுக்காக அவரை சாப்பிட வைக்கிறோம், நம்ம அப்பாவுக்கு போய் சேர்ந்தோம் இல்லையா. அவர் பசியில யாராவது வந்து பிராமணன் கேட்கிறாருன்னு சிராதத்துல நம்ம அது மத்தம் என்ன சொல்றோம், இல்லப்பா இது விஸ்வேதேவர் இலையில இவர் தான் உட்காரணும், இது பித்ரு இலையில இவர் தான் உட்காரணும், விஷ்ணு இலையில இவர் தான் உட்காரணும், இப்படின்ற நியமங்கள்லாம் நம்ம போடுறோமே. அவர் என்ன ஒரு கெஸ்ட்ல போடுறோம், அவர் 11 மணி 1 மணி ஆக்கினா அவருக்கு பசிக்கும் அவர் சாப்பிடுவாருன்னு சொன்னாமே தவிர அங்க பசி போறதுக்காக சாப்பிடுறது சிராதத்துலதான் நமக்கு சிரத்தா இருக்கு இல்லையா. எங்கப்பா உன்னுடைய திதிக்கு அவர் கஷ்டப்படாம இவருக்கு சாப்பிட்டா அவருக்கு கிடைக்க போன அங்க என்னுடைய புத்தி எல்லாம் அங்க இருக்கு. அப்படி இருந்தது ஆனால் நியமம் அவசியம். உங்களுக்கு நீங்க நல்லா பசி போது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு நல்ல கதை, உஷஸ்தி சாக்கராயணர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் சாந்தோக்கிய உபநிஷத்துல. அவர் என்ன பண்ணாரு, ஒய்ஃபோட ரொம்ப பெரிய யாக்கியக்கார் அவர். அவர் போயிட்டாருனாக்க அவருக்கு வந்து யாகத்துல நிறைய கவனிப்பான் அந்த ராஜாக்கு. இவர் இன்னாருன்ற பேர் தெரிஞ்சா போதும் அவரை ஓஹோ ஓஹோன்னு, ஆனா இப்ப காட்டுல இருக்காரு யாருக்கும் அவரை பத்தி தெரியாது, அப்படி ஒரு பாவர்ட்டி அவருக்கு. ஒய்ஃபு ரொம்ப அவஸ்தப்படுற, நடக்க முடியல சாப்பாட்டுக்கு,
இவருக்கா கண்ணு கிண்ணெல்லாம் இருக்கிட்டு சாப்பாடே கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டே இருந்தாக்க, யார் ஆம்புள்ள ஒரு பணம் ஒரு யானை பாகனத்தன் வழியில உட்காந்து உளுந்த சாப்பிட்டு இருக்கான், அவனுடைய ஃபுட்டு அதான் எச்சல் பாதி சாப்பிட்டு இருக்கான். இவருக்கா பசி தாங்க முடியாம அவன் கையில போய், அப்பா என்னால உயிர் போறது எனக்கு கொடுப்பான்னு அவன் பார்த்தான். ஐயோ என்னடா ஒரு பிராமணன் வந்து கேக்குறாருன்னு சொல்லிட்டு, சுவாமி நான் சாப்பிட்டதே எச்சையாச்சேன்னா பரவாயில்ல குடு உயிர் போறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டாரு. சாப்பிட்டு கொஞ்சோண்டு ஒய்ஃபுக்கும் பரவாயில்ல நீங்க எடுத்துக்கானா சரினு கொஞ்சோண்டு என் ஒய்ஃபு அதை பண்ண எடுத்து வச்சிருந்தார். உடனே இந்தாங்க சாமி இப்படி பறக்க அறக்க பறக்க சாப்பிட்டீங்களே நாலு நாள் பட்னியா, இந்தாங்க கொஞ்சம் தண்ணி தாங்க தண்ணி குடிங்கன்னா அவன் தோல் போயில. ஐயோ இது உங்ககிட்ட இருந்து தண்ணி வாங்கி குடிப்பானா நானு, இப்ப நான் சாப்பாடே வாங்கி குடிச்ச நீ எப்படி தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்டான் அவன். இல்லையா அவனுக்கு நான் கொடுத்த சாப்பாடு அதுவும் எச்ச சாப்பாட்டை சாப்பிட்டேன் என்ன, ஆனா நான் தண்ணி கொடுத்தேன்னா ஏன் எச்ச சாப்பாடுன்னா பிராண தர்மம்னு வந்ததுனாக்க பசி போகணும்னாக்க அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நான் பார்க்க முடியாது, அங்க போய் தர்மசாஸ்திரத்தை பார்க்க முடியுமான. ஆனா தண்ணின்றது வந்து எக்ஸ்ட்ரா அது எல்லா இடத்துலயும் கிடைக்கும்ல, அது எனக்கு கிடைக்கும் போது அந்த சமயத்துல நான் நியமம் பாக்குறது தப்பு இல்லையே. பிராண தர்மம்னு வந்துருக்கு பசின்னு வந்துருக்குனாக்க நியமம் அவசியம் அபேட்ச இல்ல, ஆனா ஒரு எக்ஸ்ட்ராவா வேணும்னாக்க நியமத்தை அபேட்சிக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்காங்க. இப்படி நமக்கு பசி போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க தீவிரமா இருக்கும் பொழுது இந்த ஆத்ம பாவனை ரொம்ப அவசியம். இந்த மேலும் மேலும் எனக்கு கம்ஃபர்ட் வேணும் அது வேணும் இது வேணும் சீனா உபாசனைக்கு நீங்க போய் ஆகணும். உங்களுடைய ரிக்குயர்மெண்ட் என்ன, வேதாந்தம் புரியணும் விபரீத பாவனை போகணும் அப்படின்னா என்ன பண்ண வெறும் வேதாந்தத்தை கேட்கணும் அவ்வளவுதானே. அப்ப உபாசனை எல்லாம் எதுக்குன்னா நீங்க ஏதோ எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அது வந்துதானே ஆகணும் இல்லையா. காயத்ரி பண்ணணும்னாக்க உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா புத்தி வருதா அதுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணி ஆகணும் இல்லையா. முதல்ல நீங்க பூர்வாங்கம் பண்ணி ஆகணும், அப்புறம் உத்தராங்கம் பண்ணி ஆகணும், அப்புறம் நின்னுட்டு உபஸ்தானம் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாதான் கரெக்ட். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சந்தியா வந்தனாக்க என்ன ரூல்ஸ் எல்லாம், ஏன்னா உங்களுடைய இன்டென்ஷன் என்ன, ஏதோ வரவு, ஏதோ வரவுன்ற இன்டென்ஷன் இருக்குமே ஆனால் நியமம் தான் நீங்க அனுசரிச்சு பண்ணித்தான் ஆகணும். எனக்கு மந்திர சித்தி ஆகணும்னாக்க நான் என்ன பண்ணணும், அதெல்லாம் பிருத்திவியாத்மனே போய் இப்படிதான் பண்ணி ஆகணும். இப்படி எல்லாம் மாத்தி எல்லாம் நான் பண்றேன்னு சொன்னாக்கா அது விபரீத பலன் வேற ஆகும், ஒண்ணு கிடக்க ஒண்ணு வேற பலன் வந்து சேரும் இல்லையா. அவன் இந்த கும்பகர்ணன் பண்ண மாதிரி ஆயிடும் இல்லையா. அவன் வந்து பகவான் கிட்ட போய் தபஸ் பண்ணி நிர்தேவத்துவம், எனக்கு வந்து எந்த தேவராலையும் ப்ராப்ளம் வரக்கூடாது நிர்தேவத்துவம் வேணும்னு சொல்லிட்டு கேக்கிறதுக்கு பயிலா கரெக்டா அவர் வரும்போது அவன் என்ன நித்ராவத்வம் வேணும்னு கேட்டுட்டான். அப்படியான உடனே பிரம்மை தான் சாகன் கொடுத்துட்டு போயிட்டாரு அவருக்கு. தூங்கிட்டே இருந்தான் இல்லையா. இப்படி ஆயிடும், நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுக்கு மாதிரி இல்லன்னா விபரீதமான பலன் வேற வரும். மந்திரத்துக்கு இந்த ஜாகிரதை இருக்கணும், ஆனா அதெல்லாம் அதிருஷ்டமாக இருக்கக்கூடிய பலனுக்கு இருக்கு. அதனால்தான் நம்ம குருவை பத்தி பேசும்போது கூட விசார சாகரத்துல ஒரு இடத்துல அழகா சொல்றாரு, எப்படி நீங்க எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவர்களுக்கு என்ன பக்தி பண்றீங்களோ அதே பக்தி குருக்கு பண்ணணும்னு சொல்றீங்களே, அது என்ன நியாயம்? தேவர் எவ்வளவு பெரியவர் இல்லையா, குரு என்னதான் சொன்ன அபவர்மச்சி கிரேட் இஸ் அ ஹியூமன் பீயிங் ஹி ஹஸ் ஹிஸ் ஓன் வீக்னஸஸ் இல்ல. நான் எப்படி போய் தேவர்களுக்கு பண்ற மாதிரி அவர் பண்ண முடியுமா? ஏதோ காரியம்ன்றதுக்காக பண்ண முடியுமே தவிர ஆத்மார்த்தமா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டானாக்க, பண்ண முடியும் பண்றதுதான் ரைட்டுன்னு சாதிக்கிறார். எப்படின்னா நீ வந்து தேவதைய பண்ணானாக்க உனக்கு பலன் அதிருஷ்டமான பலன்கள் தான் கிடைக்கும். உனக்கு திருஷ்டமான பலன் நீ அவரை பார்க்க போறியா அவர் உங்கள்கிட்ட கொடுக்க போறாரா ஏதாவது, சோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் எல்லாம் அதிருஷ்டம் தான் கிடைக்கும். அதிருஷ்டமான பலன்கள் கிடைக்குமே தவிர, ஆனா இந்த குருவுக்கு பூஜை பண்ணாக்க தேவர்களுக்கு என்ன பூஜை பண்றீங்களோ அந்த அதிருஷ்ட பலன் கிடைக்கிறது இல்லையா. அது என்ன சாஸ்திர சம்பந்தமா இருக்கு, என்ன யதா தேவே ததா குருன்னு சாஸ்திர பிரமாணம் சேதாஸ்வர உபநிஷத்து சொல்றது. நீங்க அந்த குருக்கு சிவனுக்கு ரெண்டு வில்வம் போறதும் ஒண்ணுதான், குரு மேல வில்வம் போறதும் அதே பலனை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திர பிரமாணம் இருக்கு. பிளஸ் அவர் வேதாந்தமும் உங்களுக்கு சொல்லி தருவார். சோ திருஷ்ட பலன் அதிருஷ்ட பலன், இன்ஃபேக்ட் குருவோட கம்பேர் பண்ணும் போது மேற்கொண்டு சொல்லக்கூடாது, விசார சாகரத்துல படிச்சுக்கணும் புரிஞ்சுக்க வேண்டியது அவாவா இல்லையா. அப்படி போதா அப்படி எதுனா திருஷ்ட பலன் தான் என்னைக்குமே பலவத்தமா இருக்கும்,
அதிருஷ்ட பலத்தோட. திருஷ்ட பலமானது வேதாந்தத்தின் மூலமாகவே சிரவணத்தின் மூலமாகவே வருது. இந்த உபாசனையின் மூலமா என்ன வரும்னா அதிருஷ்ட பலன் தான் வரும் அப்படின்னு சொல்ல போறார். இப்போ அஸ்நாதி வாஸ்நாதி புங்கே வா ஸ்வேச்சயான்யதா ஏன கேன பிரகாரேன சுதாம் அப்பனி நீசதி. இப்ப நான் சொன்ன அதே சொல்றாரு, சாப்பிடலாம் இல்ல நீங்க பெரிய ஆளா இருந்தா சாப்பிடாம கூட போஸ்ட்போன் பண்ணலாம் இல்லையா, சாப்பிடறதுக்கு பதில அந்த சமயத்துல வேற ஏதாவது நினைச்சீங்கன்னா பசியில இருந்து தப்பிக்கலாம். இப்படி எல்லாம் வழி இருக்கு யோகத்துல இருக்கு. ஏன் ரமணருக்கு கையில ஆபரேஷன் பண்ணும்போது அப்படிதானே சொன்னார், அவர் வந்து உங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுக்காதன்னாரு. தான் அனஸ்தீஷியா கொடுக்காம நான் பண்ணேன்னா உங்களுக்கு வலிக்குமே அப்படின்னாரு. நான் வேற ஆத்மா வேற ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரிக்தான்னு சொல்லிட்டே இருக்கேன். அப்ப என்னுடைய ஸ்தூல சரீரத்தை நீ வெத்தினா நான் வேற தானே, எனக்கு எப்படி வலிக்கும், எனக்கு ஒரு டெஸ்ட் பண்றேன் நானு. என்ன நீங்க பாரு, நான் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு வலிக்காம இருக்கான்றத நான் டெஸ்ட் பண்றேன் அப்படின்னாரு. என்னடா அது இப்படி சொல்லிட்டாரு பண்ணா அவர் பார்த்துட்டே இருந்தானா. அப்ப அந்த டாக்டர் ரொம்ப ஆச்சரியமா கேட்டாராம், எப்படி உங்களால முடியாதுன்னா ஒண்ணு இல்லை, உங்களுடைய புத்தியை நீங்க வந்து வெளியில பண்ணிட்டீங்கன்னா இங்க தெரிய போறது இல்லை இல்லையா. இப்ப நம்மளே கூட ஆபீஸ்ல பாருங்க, ரொம்ப நேரமா உட்கார்ந்துருப்போம் இல்லையா, சாப்பாட்டை மறந்த காலம், பாத்ரூம் போன மறந்த காலங்கள்லாம் உண்டா இல்லையா, ஏன்னா புத்தி வேற எங்கேயாவது இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த சரீரமானது தெரியாது. அதுக்கப்புறம் நினைச்ச உடனே தான் ஓடுவான் இல்லையா. அப்படின்னாங்க என்ன அர்த்தம், இதெல்லாம் வந்து புத்தி அத மாதிரி எல்லாம் பண்ணலாம். சில சமயத்துல உங்களுடைய மனசை போயிட்டு சாப்பிடாம இருந்து கூட சமாளிக்கலாம். அஸ்நாதி வா அல்ல நவா அஸ்நாதி புங்கேவா ஸ்வஇச்சையா அந்யதா, உங்க இஷ்டப்படியும் சாப்பிடலாம் இல்ல வேற மாதிரியும் சாப்பிடலாம். பஃபேல நின்று சாப்பிடலாம், உட்கார்ந்து சாப்பிடலாம், இலையில சாப்பிடுங்க, எங்க வேணாலும் சாப்பிடுங்க, உங்களுக்கு இஷ்டமானதாகவும் சாப்பிடலாம். ஆனா என்ன பண்ண, எனக்கேன பிரகாரம் என்ன, நீங்க என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க. விஷயம் என்னன்னாக்க சுதாம் அப்பனி நீசதி சுன்னிவிருத்தி, அதுதான் ரொம்ப முக்கியம். பசி போகணும் அதுதானே இம்பார்ட்டன்ட், அதுதான் அங்க பர்பஸ். இங்க விபரீத பாவனை போகணும்ன்றதுக்காக நீங்க ஒண்ணு நீங்க எப்படி வேணாலும் அதை பண்ணிக்கீங்க. நீங்க நீங்க பிரம்மாபியாச உபாசனை வேணாம் பண்ணிக்கீங்க இல்ல யோகத்தோட வேணாலும் சந்திங்க. பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா உங்களுக்கு விபரீத பாவனை போன தத்துவ பாவனை உங்க மனசுல வந்து நிக்கணும் அப்படின்னா. நியமே என்ன ஜபம் குறியார் அகிருத்த உபிரத்திய வாயதா அந்யதா ஆகரணே அனர்த்தா ஸ்வரவர்ண விபர்யாது. நியமேன ஜபம் பண்ணோம், காயத்ரி பண்ணோம்னாக்க அது நியமமா பண்ணணும். அஞ்சு இடத்துல நீங்க பஞ்ச உபசமஹா பஞ்ச விராமஹான்னு இருக்கு, அப்படிதான் பண்ண ஓம். அதுக்கு ஒண்ணு பூகோசுக்காக ஒரு ஸ்டாப், தத்தனத்துக்கு ஒரு ஸ்டாப், அதுக்கப்புறம் பர்கோ தேவசிக்கு ஒரு ஸ்டாப், தேவன் அப்படி அஞ்சு பண்ணோம். இப்படி பண்ணாதான் அது பலன் அப்படின்னு. நீங்க ஜபம் பண்ணும்போது தத்துவரேன்யம்னு இது பண்ணாதான் பலன், ஹோமம் பண்ணும்போது தத்துவரேன்யம்னு பண்ணாதான் பலன். இப்படி எல்லாம் இந்த நியமங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதனுடைய பலனானது அதிருஷ்டமா இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி வரும்னு தெரியாது. ஏன் தெரியாது உங்களுக்கு, தப்பா பண்ணா பாபம் வேற வருமே, அது ஒரு பிரச்சனை இருக்க. தப்பா பண்ணா பாபம் வேற வரும். இது இந்திரசத்ருன்னு பண்ணான் இல்லையா, ஃபர்ஸ்டான ஒரு இவ இந்திர அவனுடைய பையனை வந்து இந்திரன் கொண்டுட்டான். அதனால இந்திரன் சாகிறதுக்காக இவன் ஒரு யாகம் பண்ணான், ஃபர்ஸ்டா தாகம் பண்ண இந்திர சத்ருன் வர்தஸ்வ அப்படி இந்திர சத்ருன் இந்திர சத்ருன்னு வரும்போது மேல தூக்கி சொன்னோம், உதாரணத்துல சொன்னோம் இந்திர சத்ருன் வர்தஸ்வ இந்திரன் இந்திரன் இந்திரனான சத்ருவை கொல்ல இந்திரான சத்ரு கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு பண்ணிட்டே இருந்தான். இந்திர சத்ருன் வர்தஸ்வ இந்திர சத்ருன் வர்தஸ்வன்னு அவன் ரெண்டு மூணு நாளா பண்ணிட்டு இருக்கான் இந்த யாகத்தை. ராத்திரி தூக்கம் வந்து இந்திர சத்ருன் வர்தஸ்வன்ட்டு அதை பண்ண ஆரம்பிச்சான். இந்திரன் யாருக்கு சத்ருவோ அவனால் இவன் கொல்லப்படட்டான்னு அர்த்தம் வந்துருச்சு, உல்டா அர்த்தம் வந்துருச்சு இல்லையா. இவனே செத்து போயிட்டான். வேத மந்திரங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்க சொல்லணும். ஸ்வரத்தை ஏதாவது தப்பும் தகருமா சொல்லிட்டோம்னாக்க அதனால பாபங்கள் சம்பவிக்கும்னு வேற சொல்லியிருக்கு. அதனால நீங்க வந்து நம்பி பண்ண முடியலையே, அதனால எது ஜபம் பண்ணனாலும் கரெக்டா பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா கரெக்டா பண்ணலன்னாக்க விபரீதமான ஒரு பலன்கள் வேற வருதுன்றதுனால இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் அப்ளிகபிள் ஃபார் உபாசனா மந்திர ஜபம், நாட் ஃபார் வேதாந்தம். அதுதான் இப்ப சொல்றதுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நியமேன ஜபம் குறியாத், நியமேன ஜபம் குறியாத் அக்ருத்தவ் பிரத்யவாயதா. அப்படி பண்ணினாக்க உங்களுக்கு பிரத்யவாயம் தோஷம் வேற வந்து சேரும் இல்லையா. அது பண்ணாத தோஷமானது நான் பாட்டுக்கு நித்திய கர்மாவானது பண்ணித்தான் ஆகணும்.
சந்தியாவந்தனம் பண்ணனும் தோஷம் தோஷம் தான், திருப்பி சரி கட்ட முடியாது நான் இல்லையா, நித்திய பிரத்யவாயதா. அந்யதா அகரணே அந்யதா, அத வேற மாதிரி பண்ணா அது வேற தப்பு இல்லையா. எத்தனை பிரச்சனை வருது, இதெல்லாம் உபாசனா கர்மால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதுகிட்ட போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஆனா வேதாந்தத்துல இதெல்லாம் ஏன்னா இருக்கிறது ஒரு தத்துவம், இங்க அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது உங்களுக்கு. இங்க வந்து இருக்கிறத இருக்கிறத அறிய வேண்டியதுதான் ஒண்ணு, அங்க வந்து எது இருக்கிறது எது இல்லன்னு தெரியாது. அதனால நீங்க யார் என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையும் நம்பிதான் பண்ணி போக வேண்டியிருக்கு இல்லையா. அவர் சொன்னது இவர் சொன்னது எல்லாத்தையும் நம்பிதான் ஆகணும். போதாயனர் ஒண்ணு சொன்னா நம்பு, ஆபஸ்தம்பர் ஒண்ணு சொன்னா நம்பிதான் ஆகணும். யாரு நமக்கு தெரியாது எல்லாத்தையும், ஏன்னா அது மாதிரி பண்ணலன்னா தப்பாயிச்ச அந்த பயம் இருக்க, இங்க அந்த பயம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு இல்லையா. அதனால ஸ்வர வர்ண விபரிய யார், ஸ்வரம் போயிடும் அக்ஷரம் மாயிட்டு, ஸ்வரம் போச்சுன்னாலும் தகராறு, ப்ராப்பர் பெனிஃபிட் வராது. வர்ணத்தை மாத்தி சொன்னாலும் வராது இல்லையா. பர்கோ தேவஸ்திங்க நாலாவது பாக்கு பயில மூணாவது பா சொன்னாலும் அது தகராறு தான், வேஸ்ட் தான் இல்ல. பாவா பாவா கரெக்டா தான் நம்ம சொல்லி ஆகணும் இல்ல. தமிழ்ல நம்ம படிச்சாங்கன்னா நமக்கு இதெல்லாம் தெரியாது. சோ இப்ப என்ன ப்ராப்ளம் வருது, ஸ்வர விபரியம் வருது, வர்ண விபரியம் வருது, இதெல்லாம் எப்ப வரும், நியமம் எங்க இருக்கோ அங்க இதெல்லாம் பண்ணி ஆகணும், ஜபத்தகணும். அங்க இங்க எப்படி சுதேவதிருஷ்டபாதாக்ருதே விபரீதாச்ச பாவனா ஜெயா கேனாபி உபாயேன நாஸ்தியத்ர அனுஷ்டிதே க்ரமஹா. இங்க அனுஷ்டானம் பண்றதுக்கு கிரமமோ ஒண்ணும் கிடையாது, இங்க உங்க தேவையெல்லாம் உங்களுடைய அறிவு தான். இதெல்லாம் நீங்க யாரு, ஆம்பளையா பொம்பளையா, நல்லவனா கட்டவனா, ஒய்ஃபா ஹஸ்பண்டா, இதெல்லாம் பொம்பளையா இந்த பிராமணனா க்ஷத்ரியனா அதெல்லாம் கிடையாது. இங்க யாரு அதிகாரி, இந்த விபரீத பாவனைன்றது போய் ஆகணும்னு யாரு நினைக்கிறானோ அவன் தான் அதிகாரி. இங்க அவனுக்கு என்ன வருதுன்னாக்க, எப்படி இந்த யாரு சாப்பிட்டாலும் பசி போறதா இல்லையா, அதே மாதிரிதான் இங்க பசி போறதுக்காக சாப்பிடணும். இங்க யாருக்கு விபரீத பாவனை இருக்கோ அவனுக்கு தத்துவ பாவனை இங்க வேணும், அவ்வளவுதான். இங்க சுதைவ திருஷ்ட பாதாக்கிருத விபரீத பசிய போல இது என்ன திருஷ்ட பாதக தெரியக்கூடியது, இது விபரீதாச்ச பாவனா, இது கெடுதலை செய்யறது. பசி எப்படி கெடுதலை செய்யறதோ அப்படி விழுகிறது. அது அங்க பசி எப்படி போச்சு, எந்த உபாயத்தினால போச்சு, சாப்பிட்டா போச்சு. இங்க என்ன பண்ணா தத்துவ பாவம், தத்துவ பாவம் தெரியணும்னா என்ன, வேதாந்தத்தை கேட்கணும், சிரவணம் பண்ணணும். இப்படி ஜெயா கேனாபி உபாயம், ஏதோ பண்ணி இதை ஜெயிச்சுதான் ஆகணும். என்ன நாஸ்தி அத்த அனுஷ்டித்தே கிரமஹா, இங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு அனுஷ்டானம் பண்றதுக்கு கிரமங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு, என்னது, தச்சிந்தனம் தற்கதனம் அன்யோன்ய தற்பிரபோதனம் அப்படின்னு சொல்ல சொன்னேன் நான் 109ல 106ல. அதுதான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். எப்ப பார்த்தாலும் வேதாந்தத்தை நினைத்துக் கொண்டே இருங்க, வேதாந்தத்தை படித்துக் கொண்டே இருங்க, நிச்சயமா இது கிடைக்கும், இந்த விபரீத பாவனை போகும். இதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் சொல்ல. இன்னும் கொஞ்சம் நிதித்தியாசனத்தை பத்தி பேச போறாரு, எல்லா சந்தேகத்தையும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.